காலத்தில் நாம் அறிந்திருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவின் வருகையும் உலகத்தின் முடிவும் என்ற தலைப்புலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ப்ரைஸ் காட். ஓகே, நம்முடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். ரெண்டு பேதுரு இரண்டாம் நிருபத்திலே, பேதுரு எழுதிய இரண்டாவது நிருபம் மூன்றாவது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். இப்படி இவையெல்லாம் படிங்க, அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ப்ரைஸ் காட். இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசித்தோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது போல அவர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயில்லாமல் அவர் நம்மேல் நீடிய பொறுமையாய் இருக்கிறதுனால தாமதமாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்மில் ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது, நம்மில் ஒருவரும் கைவிடப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் தாமதமாக இருக்கிறார். ஆனால் என்றைக்கும் தாமதமாக அவர் இருப்பதில்லை. வருவேன் என்று சொன்னவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த இயேசுவின் வருகையை பற்றி நீங்கள் கேள்விப்படும் போது நீங்க இப்படி கேட்கலாம், மக்கா மைக்கு வேணுமாமா, மைக்கில் பேசுறீங்களா, ஆளுக்கு ஒரு மைக்கு தரட்டுமா, இந்த பக்கம் திரும்புங்க, இங்க திரும்பு, மக்களை இங்க திரும்பு, சாக்கு 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 மூட்டை பொட்டி எல்லாம் வச்சிருக்கிறான் பிரதர், இந்த வண்டியில ரெடி பண்ணுங்க, சத்தம் இனி போட்டாங்கன்னா போகும்போது முதல்ல உட்காந்துருக்கிற பயலை தான் கட்டி தூக்கிட்டு போகணும். இன்னைக்கு சாக்கு மூட்டையில் போட்டு கட்டி கொண்டு போயிடும் ஊருக்கு, சரியா? இனி பேசுமாக்கா, நாங்கள் முடியும் போது தூக்கிட்டு போகிறோம் ஒன்று. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, ப்ரைஸ் காட். அப்போ இயேசுவின் வருகையை பற்றி நீங்க கேள்விப்படும் போது இதை தான் நாங்கள் பல வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே, அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறது போல. பெங்களூர்ல ஒரு தம்பி ஒரு ஊழியர்கள் மீட்டிங்ல பிரசங்கம் பண்ணார். பண்ணிட்டு என்னை பார்த்த உடனே சொன்னார், அண்ணே நான் கடைசியா ஒரு ஊழியர்கள் மீட்டிங்ல பிரசங்கம் பண்ண இயேசுவின் வருகையை பற்றி பேசினேன். அப்போ ஒரு வயதான போதகர் என்னிடத்துல வந்து, தம்பி நல்லா பண்ணீங்க, இயேசுவின் வருகையை பற்றி நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், நானும் இப்படிதான் இயேசு வருவார்னு பிரசங்கம் பண்ண என் காலத்துல இயேசு வரல. என் பிள்ளை பெரியவனாகி பைபிள் காலேஜ் படிச்சு அவன் பாஸ்டானா, அவன் இயேசு வருவார்னு பிரசங்கம் பண்ணா அவன் காலத்துல இயேசு வரல. இப்ப என் பேரப்புள்ள வளர்ந்து பைபிள் காலேஜ் ஆகி படிச்சு அவனும் பாஸ்ட் ஆகிட்டான், அவனும் இயேசு வருவார்னு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரம் ஒண்ணு வந்துகிட மாட்டாரு அப்படின்னாராம். அல்லேலூயா. இதுதான், இதுவே அவருடைய வருகைக்கு ஒரு அடையாளம். வருகையின் அடையாளத்துல ஒண்ணு என்ன தெரியுமா, விசுவாச துரோகம் நடக்கும். என்ன நடக்கும், சத்தமா சொல்லுங்க, என்ன நடக்கும், விசுவாசத்தின் துரோகம் நடக்கிறதே அவருடைய வருகையின் அடையாளம். பாஸ்டர் அவருக்குள்ளேயே பாருங்க அந்த விசுவாசத்துல தளர்ச்சி, அதெல்லாம் வந்துகிட மாட்டாருப்பா இப்படி சொல்றாருன்னு அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், அடுத்த முறை பார்த்தா இப்படி சொல்லுங்க அவர்கிட்ட, ஐயா நீங்க எலும்பு இயேசு வருவார்னு பிரசங்கம் பண்ணீங்க, அந்த நாட்கள்ல இயேசுவின் வருகை சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனத்துல ஒரு 60% தான் நிறைவேறி இருந்தது, மீதி 40% பெண்டிங்ல கடந்துச்சு.
உங்க பிள்ளை வளர்ந்து பாஸ்டராயி பிரசங்கம் பண்ணாரு, அவர் நாட்கள்ல ஒரு 70-75% 80% தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு, மீதி 20% பெண்டிங்ல கடந்துச்சு. இப்போ உங்க பேர பிள்ளை எழும்பி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாருல்ல, இந்த நாட்கள் நாம் வாழ்கிற காலம், இந்த காலத்துல ஏறக்குறைய அவர் வரும்படியான தீர்க்க தரிசன வருகையை குறித்த தீர்க்க தரிசனத்துல 90-95% நிறைவேறிட்டு இன்னும் 5% தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வருவேன் என்று சொன்னவர் சீக்கிரம் வரப்போகிறார், அவர் தாமதம் பண்ணார் என்று சொன்ன. ஹல்லேலூயா. கொஞ்சம் முன்னால வாங்க, கொஞ்சம் முன்னால வாங்க, அப்படியே இந்த கேப்பை ஃபில் பண்ணுங்க மக்களே, இந்த கேப்பை ஃபில் பண்ணுங்க. பிரைஸ் காட். கொஞ்சம் முன்னாடி வாங்கல. ஹல்லேலூயா, ஆமென். ஜெர்மன் நாட்டில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு ஹைஃபையான கார் அந்த என்ன அந்த அந்த ஹைவே ரோட்ல மின்னல் வேகத்திலே போய்கொண்டிருந்தது. திடீர்னு அப்படி ஒரு கப்புள்ஸ், ஒரு வண்டியை புருஷன் ஓட்டுறாரு, மனைவி பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த கப்புள்ஸ் போயிட்டே இருக்கும்போது அந்த போகிற வழியில் ஒரு பஸ் ஸ்டாப்பு, அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு வாலிப பிள்ளை மாலை மயங்குகிற நேரம் இருட்டுற நேரத்தில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அதை மின்னல் வேகத்தில் கிராஸ் பண்ண உடனே மனைவி சொன்னா, கவனிங்க, மனைவி சொன்னா, எங்க அந்த வாலிப பிள்ளை தனியா நின்றுகிட்டு இருக்கிறா, நாம போகிற வழியில தான் ஏதோ ஒரு ஊருக்கு அவ போகணும்னு நினைக்கிறேன், அதனால அவளை பிக் பண்ணிட்டு போயிடுவோமா, கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு போவோமா. சரின்னு கணவனர் என்ன பண்ணார், கொஞ்ச தூரம் போய் அங்கெல்லாம் உடனே யூடர்ன் இருக்காதுல்ல, கொஞ்ச தூரம் போய் யூடர்ன் பண்ணி மறுபடியும் வாரார். வந்தா அந்த பிள்ளை அங்கேயே நின்றுகிட்டு இருக்கு, யாருமே இல்லை, மாலை மயங்குற நேரம் இல்ல. அந்த பிள்ளைய பார்த்து அவர் கேட்டார், நீ எங்க போகணும்? இவர்கள் போகிற ஊருக்கு வழியில் இருக்கிற ஒரு ஊரு பேரை அந்த பிள்ளை சொல்லுச்சு. அல்லேலூயா. உடனே நாங்க அந்த வழியா தான் போறோம், நாங்க இறக்கி விட்டுட்டு போறோம், ஏர்மா கார்லன்னார். அந்த பிள்ளை எந்த மறுப்பும் சொல்லாம கார்ல ஏறி பின்னால உட்காந்துச்சு. ஏற்கனவே சொன்ன ஒரு ஹை எண்ட் கார், நல்ல விலை கூடுன டாப் எண்ட் மாடல் கார். ஏறி உட்காந்து கார் ஸ்டார்ட் ஆன உடனே எல்லா ஆட்டோ லாக், எல்லா டோரும் ஆட்டோ லாக் ஆச்சு. மின்னல் வேகத்திலே மறுபடியும் கார் போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது பின்னால உட்கார்ந்திருந்த அந்த வாலிப புள்ள முன்னால உட்கார்ந்திருந்தவங்களை பார்த்து ஒரு குரல் கொடுத்தாலாம், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உடனே வண்டி ஓட்டுற ஓட்டிக்கிட்டே என்னமா அப்படின்னாராம். அது உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சான், ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன். அல்லேலூயா. இதை கேட்ட உடனே என்னது அப்படின்னாராம். உடனே மிகுந்த அதிகாரத்தோடும் பலத்த சத்தத்தோடும் ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன் அப்படின்னுச்சான். என்ன இந்த பிள்ளை இவ்வளோ அதிகாரமா இவ்வளோ சத்தமா சொல்றாருன்னு ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தாங்களாம். திரும்பி பார்த்தா காருக்குள்ள அந்த பிள்ளை இல்லை. அல்லேலூயா. பதறுனாங்க, கைகாலாம் நடுக்குது, ஷவரிங் ஆச்சு, வண்டி ஓட்ட முடியல, நடுக்கம் பிடித்தது, எங்கேயாவது வழியில குதிச்சுட்டாலா விழுந்துட்டாலா, டோர் பாக்குறாங்க, எல்லா ஆட்டோ லாக் லாக்ல இருக்கு, இறங்கி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, மின்னல் வேகத்துல கார் போய்கொண்டு இருக்கிறது. உடனே அவரால் வண்டி ஓட்ட முடியல. அந்த மனைவி சொன்னாங்க, இல்லைங்க ஓரங்கட்டுங்க, கொஞ்சம் நிறுத்திட்டு போவோம். கொஞ்சம் தூரம் போனா ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, அங்க ஓரங்கட்டிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க, கைகாலாம் நடுங்குது. அங்க பெட்ரோல் போடுற பையன் இந்த இவங்களை கவனிச்சு பார்த்துட்டு கிட்ட வந்து கேட்டானா, சார் உங்களுக்கு என்ன சார் ஆச்சு, அப்நார்மலா இருக்கிறீங்க, வேர்த்து விறுவிறுத்து இருக்கிறீங்க, பயந்து போயிருக்கீங்க, கைகாலாம் நடுக்குது, என்ன ஆச்சு உங்களுக்கு? உடனே அவர் சொன்னார், ஒன்னும் இல்லை. இல்ல சார் பரவாயில்ல, சொல்லுங்க என்ன ஆச்சு. நடந்த சம்பவத்தை அவர் சொன்னாராம். உடனே அந்த பெட்ரோல் போடுற பையன் சொன்னானா, இந்த வழியில உங்களுக்கு முன்னால நீங்க மட்டுமல்ல, இது வரைக்கும் 8 பேர் இப்படி தான் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஜெர்மன் தேசத்துல 22 FIR பதிவு பண்ணப்பட்டிருக்கு. கார்ல ஏறிச்சு ஒரு பிள்ளை, ஆனா ஆள் காணோம். அவ சொன்ன கடைசி வார்த்தை, ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் ஆமென். இயேசு சொன்னது போதாது, இப்படிப்பட்ட போதகர் சொல்றது போதாதுன்னு, என்னை போன்ற மனிதர்கள் எழும்பி இயேசு வரப்போகிறார் என்று சொல்வது போதாதென்று, இந்த கடைசி நாட்கள்ல தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நான் வரப்போகிறேன், நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. வருகிறவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். இனி தாமதமே இல்லை, சொல்லுங்க ஒரு ஆமென். அல்லேலூயா. மேகம் மீதில்
தூதரோடிதோ இதோ மேகம் இதில் தூதரோடிதோ இதோ. எங்க இந்த ட்ரம்பு போடுற தம்பி? அல்லேலூயா. வாங்க மக்களே, நீங்க மேகத்துல போயிடாதீங்கம்மா, இங்கே உட்காருங்கம்மா. அல்லேலூயா. இங்கே அது கீழே போற பாய போட்டு உட்கா. ஆமென். உட்கார்ந்துருங்கம்மா, அங்கேயே உட்கார்ந்துருங்க. மேகம் இதில் தூதரோடிதோ இதோ மேகம் இதில் தூதரோடிதோ இதோ. ஏசையா கிறிஸ்தேசையா எந்த தாசன் ஏசையா, ஏசையா கிறிஸ்தேசையா எந்த தாசன் ஏசையா. வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய் சத்தமா மேகத்தோடு போனவர் இவர் இவர் மேகத்தோடு போனவர் இவர் இவர் மகிழ் கம்பீரமாய் வாரார் வாரார் மகிழ் கம்பீரமாய் மேகம் இதில் தூதரோடிதோ இதோ மேகம் இதில் தூதரோடிதோ இதோ. ஏசையா கிறிஸ்தேசையா என்ற தாசன் ஏசையா, ஏசையா கிறிஸ்தேசையா என்ற தாசன் ஏசையா. வாரார் அல்லேலூயா. இதன் ஆதாரத்துல தான் நேற்று ஒரு காரியத்தை சிந்தித்தோம். இனிமேல் நடக்க போவது என்ன என்கிற ஒரு நினைவு அந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்குள்ளே உண்டானது. அப்பொழுது மனிதனுடைய நினைவுகளை அறிகிற தேவன், பிரைஸ் காட், கடைசி காலத்தில் சம்பவிப்பதை அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனமாக தேவன் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தானியேல் 2 இந்த சொப்பனத்தை பற்றி நேற்று பார்த்தோம். ஒரு பெரிய பயங்கரமான சிலையை அவன் பார்த்தான். அந்த சிலையின் தலை பசும் பொன்னால் இருந்தது. அந்த சிலையினுடைய மார்பும் புயமும் வெள்ளியினால் செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய வயிறும் தொடையும் வெண்கலம், அதனுடைய கால்கள் இரும்பு, அதனுடைய பாதம் பாதி இரும்பு பாதி களிமண். இப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதே கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து வந்தது. இந்த சிலையில 5 இருக்கிறது. 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலம், 4 இரும்பு, 5 பாதம் இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு முறை. இது எல்லாமே அரசாங்கத்தை ராஜாக்களை காண்பிக்கிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஆமென். இந்த ராஜாவை தள்ளி இந்த ராஜாவை ஏன் ஏற்படுத்தினார் தெரியுமா? நேற்று பார்த்தோம், பாபிலோன் தேசத்தினுடைய கடைசி ராஜா பெல்ஷாஸ்தார். ஆமென். இந்த பெல்ஷாஸ்தார் என்ன பண்ணா தெரியுமா? தேவாலயத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட தேவாலயத்தின் பாத்திரங்களை அவன் தீட்டுப்படுத்தினான். தேவாலயத்தின் பாத்திரத்தை தீட்டுப்படுத்தின ராஜாவை, தேவாலயத்தின் பாத்திரத்திலே துணிகரமாய் கை வைத்த ராஜாவை கர்த்தர் தள்ளினார். கோரேசை பார்த்து அவன் எருசலேமை நோக்கி கட்டப்படி என்றும், ஆலயத்தை நோக்கி அஸ்திவாரப்படி என்றும் சொல்லுவான் என்று சொன்ன, ஆலயத்தை அஸ்தி ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்ட, எருசலேமை திரும்ப கட்டக்கூடிய இந்த ராஜாவை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. ஆலயத்துல கை வச்ச ராஜாவை கர்த்தர் தள்ளினார். ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற ராஜாவை கர்த்தர் எழும்ப பண்ணினார். ஆமென். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தினார் அப்படின்னா இதான் அர்த்தம். எந்த ராஜாவை தள்ளுறார்? இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய ராஜாக்கள் இருக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் தள்ளுவார். ஆலயத்துல கை வைக்கிறவர்கள் தள்ளப்படுவார்கள். அவர்கள் ஆட்சிகள், ஆட்சி முறை எல்லாமே தள்ளப்படும். ஆமென். இன்னைக்கே ஒரு 7.5 தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். உடனே அனுப்புனா, வீட்டுக்கு அனுப்புனா நல்லா இருக்காது. செஞ்சு அனுப்பணும்னு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அட, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ராஜாக்களை மட்டுமல்ல, ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயத்தில் கை வைத்தால் அவனை கர்த்தர் தள்ளுவார். நாமே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் ஒருவன் கை வைத்தால், ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். ஆமே. ஆலயத்தில் கை வைக்கிறதா இருந்தாலும், இந்த ஆலயத்தில் கை வைக்கிறதா இருந்தாலும் கவனமா கை வைங்க. ஆமென். சில ஆலயத்திலெல்லாம் ஊழியக்காரங்களை
ஊழியம் செய்யவே விட மாட்டாங்க. என்னன்னா, இந்த ஆலயத்துல கமிட்டி கிமிட்டி அப்படின்லாம் இருக்கும். இங்க இருக்கான்னு தெரியல, இருக்கா? பிரைஸ் காட், இருந்தா இருக்கட்டும். அது ஒரு பக்கம், உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லவங்கள மாதிரிதான் தெரியுது. ஆனா அங்க ஒரு எங்க ஊர் பக்கத்துல நடக்கிற காரியத்தை நான் பேசுறேன், நீங்க ஒண்ணு கோச்சுக்கிடாதீங்க. நான் ஒரு இடத்துல சொன்னேன், கமிட்டியாவது மம்முட்டியாவது எல்லாம் ஒதுங்கி ஓரமா நிக்கணும். அரசாங்கத்துக்கு ஒரு 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 ஒழுங்கு முறைக்காகத்தான் கமிட்டி. கமிட்டி எதுக்குன்னா, ஊழியக்காரன ஊழியம் செய்ய வைக்கிறதுக்கு தான் கமிட்டி. ஊழியம் செய்யற ஊழியக்காரனுக்கு தடையா எடையா? ஆமென். என்ன மீறி நீ எப்படி செய்வ? கமிட்டியை மீறி நீ எப்படி ஜப நடத்தலாம்? நீ எப்படி? ஆண்டவர் உச்சந்தலையை உடைப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, தன் அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிற மனிதனுடைய உச்சந்தலையை கர்த்தர் உடைப்பார். கமிட்டி கமிட்டி எல்லாம் கப்பு சிப்புன்னு இருக்கணும், புரியுதா? தேவன் தேவனுடைய ஆலயம், நான் மனுஷத்துல கை வச்சிட கூடாது. கை வச்ச ஆண்டவர் தள்ளிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டான். அல்லேலூயா. ஏனா கர்த்தருடைய ஆலயத்தின் பாத்திரத்தில் கை வைத்தவனை கர்த்தர் தள்ளினார். ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டவனை கர்த்தர் தூக்கினார். ஆமென். அதே போல கமிட்டி, நல்ல கமிட்டிலாம் இருக்கு, நல்ல கமிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நல்ல ஊழியத்துக்கு உதவியா, ஊழியத்துக்கு தோல் கொடுக்கறதுக்கு பழைய ஏற்பாட்டில் கமிட்டி இருக்கா? இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கமிட்டி, ஓசேக்கு ஒரு கமிட்டி இருந்துச்சு. அந்த கமிட்டி என்ன பண்ணுச்சு தெரியுமா? செக்ரட்டரி ஒரு பக்கம், அப்புறம் என்ன, யாரு கமிட்டியில முக்கியமான ஆள்னா யாரு சொல்லுங்க? எனக்கு தெரியல, பாஸ்டர்ஸ் மாதிரி சொல்லுங்க. செக்ரட்டரி முக்கியமான ஆள், அதுக்கு அடுத்தது ட்ரெஷரர் தான் முக்கியமான ஆள். கரெக்டா சொல்லிட்டார். ஆமென். மோசே மலையில உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு பக்கம் செக்ரட்டரி போயாச்சு, இன்னொரு பக்கம் ட்ரெஷரர். வாங்க பாஸ்டர், நீங்க தான் இன்னைக்கு கமிட்டியில ட்ரெஷரர். ஒரு பக்கம் ஆமென் செக்ரட்டரி போய் மோசையின் கையை தூக்கி பிடிச்சாச்சு, இன்னொரு பக்கம் ட்ரெஷரர் போய் மோசே கை. எனக்கு தெரிஞ்ச நல்ல கமிட்டி இதுதான். ஆமென். கையை தூக்கி பிடிக்கிறது தான் கமிட்டி. எங்கிட்ட இருந்துதான் காலை வாரி விடலாம் நினைக்கிறது கமிட்டி இல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற கமிட்டி எல்லாம் கையை தூக்கி பிடிக்கிற கமிட்டி அல்ல. காலை வாடுறதுக்கு எந்த பக்கம், இந்த பக்கம் வருவோமா, அந்த பக்கம் சுத்தி சுத்தி வருவாங்க. இவங்க நல்ல ஆட்களா இருக்கிறாங்களே, நம்மள சுத்தி சுத்தி வராங்களே. மனம் சுத்தி சுத்தி வருதே தானா அப்படின்ற மாதிரி சுத்தி சுத்தி வராங்களே அப்படின்னு தான் நம்ம சந்தோஷமா நினைப்போம். அவன் வந்தது சுத்தனது எதுக்குன்னா, நம்ம காலை வாடுறதுக்காக சுத்திக்கிட்டு இருந்தான். அல்லேலூயா. முன்னால வாரலாமா, பின்னால வாரலாமா, பக்க வாட்டில் வாரலாமா? கம்புட்டின்னா கையை தூக்கி பிடுக்கணும், தோல் கொடுக்கணும். மோசேயின் கை தளர்ந்த போது அந்த கையை தூக்கி பிடித்தார்கள். ஆரோன் ஊரு அவன் தான் கமிட்டி, தூக்கி பிடித்தாங்க. இந்த அமேன் கமிட்டி மோசேயோடு தோல் கொடுத்து தூக்கி பிடிச்சதனால, மலையில கையை தாங்கி தூக்கி பிடிச்சதனால கீழே என்ன உண்டாச்சு தெரியுமா? ஜெயம் உண்டானது. நிறைய கமிட்டியால தான் சபை கேட்டு குட்டிச்சவரா போயிட்டு இருக்கு, நாசமா போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. கமிட்டியினால கீழே ஜெயம் உண்டாகும். கீழே என்ன உண்டாகணும்? ஜெயம் உண்டாகணும். ஆமென். பிரைஸ் காட். அல்லே, சத்தமா சொல்லுங்களா? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபையில கமிட்டி இருந்தால் அந்த கமிட்டியால ஜெயம் உண்டாகும். ஆமென். ஜெயம் உண்டாக்குகிற கமிட்டியா இருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஐக்கியமா, தோல் கொடுக்கிறவர்களாக, கரத்தை தூக்கி பிடுக்கிறவர்களாக. ஊழியக்காரங்க தளர்ந்து போகும்போது மோசேதான், மோசே கையில அற்புதத்தை கொடுத்தார். உன் கையில மடியில போடு, போட்டான் எடுத்தான் குஷ்டம். அடுத்தது மடியில போடு, போட்டான் எடுத்தான் குஷ்டம். இல்ல, கையில அற்புதம், அற்புதம் உள்ள கைதான், வல்லமை உள்ள கைதான். ஆனா அந்த கையே ஒரு நாள்ல தளர்ந்து போச்சு. அந்த கை ஒரு நாள் வரும்போது சோர்ந்து போச்சு. ஆனா ஆரோனும் ஊரும் அந்த கையை தான் தூக்கி பிடிச்சாங்க. தூக்கி பிடிச்சது மோசேயின் கையல்ல, மோசேயின் கையில கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை, அழைப்ப, தரிசனத்தை, வல்லமைய, அற்புதத்தை அவங்க தூக்கி பிடித்தார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால இந்த ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தினான். இது பாபிலோன், அன்னைக்கு ஈர், அன்னைக்கு பாபிலோன், இன்னைக்கு ஈராக். இது அன்னைக்கு பெர்ஷியா, இன்னைக்கு ஈரான். இது அன்னைக்கு கிரீஸ், இன்னைக்கு அன்னைக்கு கிரேக், இன்னைக்கு கிரீஸ். ஆமென். ஏதென்ஸ் அப்படின்லாம் இருக்கு. அன்னைக்கு ரோம் ஒரு பெரிய சாம்ராஜ்யம்,
அது உடைக்கப்பட்டு சிதற சிதைக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு குட்டி நாடா ரோம் அப்படின்னு ஒன்று இருக்கு. கீழே பாதி இரும்பு பாதி களிமண், இங்கே தான் கலப்படம். இதுதான் நேற்று சொன்னேன், டெமோக்ரஸி மக்களாட்சி, மக்களும் மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைவர்களும் இணைந்து இரும்பும் களிமண்ணும் சேர்ந்து. ரெண்டு மாசத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் களிமண்ணா இருந்துச்சு, நம்ம எல்லாம் இரும்பா இருந்தோம். ஐயா எம்மா ஓட்டு போட்டுருங்கம்மா, எம்மா ஓட்டு போட்டுருங்கம்மா, தாயே ஓட்டு போட்டுருங்கம்மா, மக்கையே குடிசை வீடா, நானும் உள்ள வர மக்களே, கஞ்சி குடிக்கிறியா, எனக்கும் ஊட்டி விட, போட்டோ வர போட்டோ வர போட்டோட ஊட்டு ஊட்டு ஊட்டுங்க, ஆமே ஓட்டு போட்டுருங்கம்மா, நானும் உங்களில் ஒருவன் தான், ஓட்டு போடுங்க. அது களிமண்ணா இருந்துச்சு, நம்ம எல்லாம் இரும்பா இருந்தோம். ஏ உள்ள வராத, ரோடு போட்டு தரல, நீ எதுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிற? ஐயா நான் போட்டுறேன் ஐயா, களிமண் நம்ம இரும்பா இருந்தோம். தேர்தல் முடிஞ்சிச்சு, எண்ணி முடிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க, 5 வருஷம் இனி நம்ம களிமண் அதுங்க இரும்பு. அல்லேலூயா. இப்படி ஏதோ ஒரு களிமண் இரும்பும் சேர்ந்து நாட்டை நடத்திட்டு இருக்குங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுதான் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம், அதுதான் இன்னைக்கு இருக்கிற டெமோக்ரஸி. பிரைஸ் காட். ஆனா இந்த சொப்பனத்தை பார்த்து கொண்டு இருக்கும் போதே கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. நேற்று இதோட தான் முடிச்சோம். என்ன இந்த கல் எதை காண்பிக்கிறது? யார் இந்த கல்? சியோனிலே திட அஸ்திபாரமாக ஒரு கல்லை வைக்கிறேன், அந்த கல் பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரமான கல்லாயிருக்கும். அந்த கல்லை விசுவாசிக்கிறவன் பதறான். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. யார் இந்த கல்? இந்த கல் தான் இயேசு கிறிஸ்து. ஆமே. கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து வந்து இந்த பாதத்திலே மோதுகிறது. எங்க மோதது? சத்தமா சொல்லுங்க, எங்க மோதது? பாதத்துல. அப்ப நம்முடைய நாட்கள்ல ஒரு சம்பவம் நடக்க போகிறது. அது என்னன்னா, நம்முடைய டெமோக்ரஸி காலத்துல இதுக்கு மேல ஒரு அரசாங்கம், ஆமென், இதுக்கு மேல ஒரு ஆட்சி முறை இருக்கு. அது இப்ப அது வேற மாதிரியான ஆட்சி, நாம் சந்திக்க கூடிய ஆட்சி அல்ல. ஆனா நாம் சந்திக்க கூடிய கடைசி ஆட்சி முறை இதுதான். இதுக்கு மேல ஒண்ணு இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஏனா நம்முடைய ராஜ்ய நம்முடைய நாட்கள்ல இயேசு வர போகிறார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தணும்னா ரெண்டு சாட்சி தேவை. எத்தனை சாட்சி தேவை? புறஜாதி மனுஷனுக்கு கர்த்தர் இப்படி வெளிப்படுத்தினார், அதே எப்படி வெளிப்படுத்தினார்? ஒரு சிலையாக வெளிப்படுத்தினார். அதையே தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தானியேலுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும் போது தானியேல் ரா தரிசனம் பார்க்கிறான். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை படிங்க. தானியேலோ வென்றால், இல்ல இல்ல 3வது வசனம், 2வது வசனம், 1வது. தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே. அல்லேலூயா. அப்போ தானியேலுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. அவன் பார்த்தது சொப்பனம், இவன் பார்க்கிறது தரிசனம். ஆமென். இந்த தானியேலுக்கு எப்படி வெளிப்படுத்தி கொடுக்கிறார்? சத்தமா இன்னொருத்தவங்க படிங்க, அடுத்த வசனத்துல இருந்து. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தது. ஆமென். 4 பெரிய மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்துச்சான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களா. அல்லேலூயா. பிரைஸ் காட். சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்துச்சுன்னா, இது என்ன சமுத்திரம் தெரியுமா? வங்காள விரிகுடாவோ அரபிக்கடலோ இந்து மகா சமுத்திரமோ கிடையாது. இந்த மிருகம், சாரி, இந்த சமுத்திரம் என்ன சமுத்திரம் அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் படிக்கும் போது, அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற திரளான், சாரி, 17வது அதிகாரம் 15வது வசனம் படிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே. சமுத்திரம், தண்ணீர், தண்ணீர்கள் மேல ஒரு வேசியாகிய ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிறார். அந்த தண்ணீர்களை கண்டாயே. அந்த தண்ணி என்னன்னா,
இந்து மகா சமுத்திரமோ வங்காள விரிகுடாவோ அல்ல. அந்த தண்ணி எதுக்கு அடையாளம்? படிங்க படிங்க. அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் வாழ்ந்த கட்சிக்காரங்கெல்லாம் பெரிய பெரிய மாநாட்டில் பேசும்போது இப்படி பேசுறத நம்ம கவனிச்சிருப்போம். அலை கடல் என திரண்டு வந்திருக்கும் அன்பான என் ரத்தத்தின் ரத்தமே பெருமக்களே இப்படிலாம் பேசுறத பார்த்திருக்கீங்களா? அலை கடல் என திரை கடல் என திரண்டு வந்திருக்கும் ஜனங்களே. அப்படின்னா இந்த கடல் சமுத்திரம் அப்படின்னா ஜலசமுத்திரம் அல்ல, ஜனசமுத்திரம். ஆமென். மக்கள் மக்கள் வாழ்கிற இடம், மக்கள் மத்தியிலிருந்து சமுத்திரத்திலிருந்து நாலு மிருகம் எழும்பி வந்துருச்சுன்னா உங்க மக்கள் மத்தியிலிருந்து நாலு வித்தியாசமான அரசாங்கம் ராஜாக்கள் ராஜ்யம் எழும்பி வருகிறது. அல்லேலூயா. இப்ப படிங்க, இப்ப படிங்க. முதலாவது மிருகம், ஆமே, முதலாவது மிருகம், லிசன், நல்லா கவனிங்க. இந்த நாலு மிருகமும் எழும்பி வர வேண்டுமானால் அதற்காக ஒரு சம்பவம் நடக்க வேண்டும். என்னன்னா தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்துல எல்லாம் எடுத்து பாருங்க. ஏழாவது அதிகாரத்துல மூன்றாவது வசனம், சாரி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் நாலு காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அல்லேலூயா. நாலு காத்து அடிச்சிச்சு. என்ன அடிச்சிச்சு? சத்தமா சொல்லுங்க, என்ன அடிச்சிச்சு? இந்த சர்ச்சில் செல்போன்லாம் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கம்மா. அது தூக்கி எரிஞ்சிருங்க. அந்த குட்டி சாத்தானை தூக்கி வீட்டில் வச்சுட்டு வாங்க, சரியாம்மா? ஆமாம். இது இது இப்போ நான் ஒருவேளை என்ன சிலர் கவனிச்சிருப்பீங்க, நீங்கள் நோண்டிகிட்டு இருந்தீங்களே பாஸ்டர், என்கிட்ட ஒரு 18 பைபிள் இருக்குது, நான் அப்பப்போ அந்த வசனத்தை எடுத்து இந்த மொழியில் எப்படி இருக்குது அந்த மொழியில் எப்படி இருக்குது தெல சில தேவையான வசனத்தை இது பண்ணும். நீங்கள் வசனம் பார்க்குறதா இருந்தால் ஓகே, ஆனால் சிலர் அதையும் இதையும் போட்டுக்கிட்டு இங்கே என்னைய ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு இருப்பான். இவன் தான் இன்றைக்கி வந்திருக்கிறான், அரு அருன்னு அடுத்துட்டு இருக்கிறான். மாப்பிள்ளை எப்படி இவனுக்கு எத்தனை மார்க் போடலாம், நீ போடு மாப்பிள்ளை அண்ணுவான். அங்கேருந்து அவன் போடுவான், டே உன் மூஞ்ச பார்த்தாலே 120 தான் போடலான்னு தோணுதுன்னுவான். ஆமேன். இதெல்லாம் தேவையே கிடையாது. செல்போன் எல்லாம் தூக்கி மூடி, சிலர் ஆரம்பிச்சதுலேருந்து பார்க்குறேன் செல்போனும் கையுமா இருக்கிறீங்க. இப்போ வந்து காமனாக சொல்கிறேன், அடுத்தது நமக்கெல்லாம் ஒரு பயமும் கிடையாது, நேருக்கு நேர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான், சரியா? இது வந்து தப்பு. தேவ சமூகத்தில் தேவனை கனவீனம் பண்ணுறீங்க. யாரை கனவீனம் பண்ணுறீங்க? நீங்கள் ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம். உங்கள் அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கலனாலே கோபம் வருது, வாத்தியாருக்கு மரியாதை கொடுக்கலைன்னா கோபம் வருது, தேவனுக்கு மரியாதை கொடுக்கலைன்னா கோபம் வருமா வராதா? அதனால தான் வேதம் சொல்லுது, இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது, நீங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருக்கும்படி அவருடைய பாதத்தை என்ன பண்ணுங்க, முத்தம் செய்யுங்க. பாதத்தை முத்தம் செய்ய வந்துட்டே செல்போனை வச்சுக்கிட்டு இருந்தா தாராதனை அவருடைய பாதத்தை முத்தம் கொடுக்க வந்திருக்கிறீங்க, அவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. ஸோ கவனிங்க, சரியா? நல்லா கவனிங்க. இப்போ சில காரியம்லாம் வி ஆர் லிவிங், அதாவது நம்ம ஒரு கடைசி காலத்தில் இருக்கிறோம். இனி நாட்கள்லாம் கிடையாது, வாலிபர்லாம் தெரிஞ்சுக்கிடணும். ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. நீங்கள் பெற்று வச்சிருக்கிற அந்த பிள்ளை இந்த இந்த குட்டிகளுக்கெல்லாம், ஆமேன், இந்த 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 குட்டி பயல்களுக்கெல்லாம், குட்டி குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம், ஆமேன், கல்யாணம் பண்ணி வச்சு பேரம் பேத்தியெல்லாம் பார்ப்பீங்க, கனவுல கூட நினைக்காதீங்க. வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே, வாய்ப்புள்ள ராஜா, வாய்ப்பு இல்ல, பறந்து போக போறோம், ஆயத்தமாயிரணும். அல்லேலூயா, பிரைஸ் காட். அதனால சில ஆவி உட்கார விடாது. செல்போன் இல்லைன்னா வெளியே எந்திரிச்சு போக வைக்கும். எந்திரிச்சும் போயிடாதீங்க, நல்லா இருப்பீங்க. எந்திரிச்சு என்ன பண்ணிடாதீங்க, போயிடாதீங்க. கத்தருக்கு சோத்திரம். ஆமேன். இப்ப கவனிங்க, இந்த ராக்காலத்துல கண்டபோது இந்த ஜல சமுத்திரத்துல நாலு காத்து அடிச்சுச்சு. என்ன அடிச்சுச்சு? நாலு காற்று. இந்த நான்கு காற்றுகள் ரெண்டு காரியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒன்றை இப்ப சொல்றேன், இன்னொன்னு கடைசியா சொல்றேன். ஒன்னு என்னன்னா இது யுத்தத்துக்கு அடையாளம். எதுக்கு அடையாளம்? யுத்தம். பிரைஸ் காட். ஒரு மிருகம் அழித்து இன்னொரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து ஏறி வர வேண்டுமானால் அதுக்கு இடையில, நான் சொல்றது புரியுதா? ஒரு ராஜ்யம் அழிக்கப்பட்டு இன்னொரு சாம்ராஜ்யம் தோன்ற வேண்டுமானால் அதற்கு இடையில, ரெண்டு ராஜ்யத்துக்கு இடையில ஒரு காத்தடிக்கணும், ஒரு யுத்தம் வரணும். அந்த யுத்தம் தான் ஒரு ராஜ்யத்தை கீழே கொண்டு போய் ஒரு ராஜாவை தள்ளி இன்னொரு ராஜாவை தேவன் தூக்குவதற்கு அந்த காற்று உதவியாயிருக்கிறது. அதுதான் யுத்தம். அல்லேலூயா.
இப்ப இந்த காற்றை பத்தி பின்னால தெளிவா சொல்றான். சரியா, இப்ப இந்த நான்கு காற்று அடித்த போது எத்தனை மிருகம் எழும்பி வந்துச்சு? நாலு பேர். ஒவ்வொரு காற்று அடிக்கும் போதும் ஒரு மிருகம், ஒரு மிருகத்துக்கு ஒரு காற்று, ஒரு காற்று ஒரு யுத்தம். அதுல ஏற்கனவே இருந்ததை அழிந்து புதிய அரசாங்கம் உண்டாகிறது. அடுத்த காத்து இதை அழிந்து அடுத்த அரசாங்கம், அடுத்த காத்து இதை அழிந்து அடுத்த ராஜ்யம், அடுத்து வல்லமை வெளிப்படுகிறது. இப்படி நாலு மிருகம் வெளிப்பட்டதான். படிங்க படிங்க, தொடர்ந்து படிங்க. முந்தினது எப்படி இருந்துச்சு அந்த முதல்ல மட்டும் படிங்க. சரியா, எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லணும்னா இப்போ நமக்கு விடிஞ்சிடும். இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஞான அர்த்தம் இருக்கு. எந்த வண்டலூர் ஜூவுக்கு போனாலும், எந்த இன்டர்நேஷனல் ஜூவுக்கு போனாலும் இப்படி ஒரு சிங்கத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. எப்படியா? சிங்கம், அதுக்கு ரெண்டு கழுகின் பெரும் செட்டைகள் காணப்பட்டது. சிங்கம் மிருகத்தினுடைய ராஜா, கழுகு பறவைகள் பறவைகளுடைய ராஜா. அப்போ சகல ராஜரீகத்தையும் நேபுகாத் நேச்சாருக்கு கர்த்தர் தந்திருந்தார். அதனால தான் அவன் உலகம் முழுவதையும் கைக்குள்ளே கொண்டு வந்த ஒரு பராக்கிரமசாலியாய் காணப்பட்டான். ஆமென். இந்த முதலாவது மிருகம் வேற எதுவும் இல்லை. நாலு மிருகத்தை முதல்ல பார்ப்போம். முதலாவது மிருகம் சிங்கத்துக்கு ஒப்பாக இருந்தது. இரண்டாவது அஞ்சாவது வசனம் படிங்க. பின்பு அதே சமுத்திரத்துல காத்தடிக்குது, சிங்கம் போயிட்டு கரடிக்கொப்பான ஒரு மிருகம் எழும்பி வருகிறது. அடுத்து அதன் பின்பு சிவிங்கியை போல, நாலு தலை நாலு செட்டைகள் உள்ள சிவிங்கியை போன்ற ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது. அடுத்து அடுத்து நான்காவது மிருகத்தை கண்டே, அது கெடி, கெடினா ரொம்ப மோசமான பயங்கரமான மகாபலத்த மிருகம் போல இருந்தது. ஆமென். அது முந்தின எல்லா மிருகத்தை பார்க்கிலும் பயங்கரமாய் காணப்பட்டது. சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் காட். அது எல்லாவற்றையும் நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. ஆமென். நல்ல கவனிங்க, இது நான்காவது மிருகம். இந்த நான்கு மிருகமும் இந்த சிலையும் ஒரே காரியத்தை தான் வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. தேவன் புரஜாதி ராஜாவுக்கு, இதில் இருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் தெரியுமா, தேவன் புரஜாதி ராஜாவுக்கு இந்த ராஜ்யங்களை பற்றி வெளிப்படுத்தும் போது அவன் அந்த ராஜ்யத்தை எப்படி பார்வையில பார்க்கிறான் தெரியுமா? தங்கமா, வெள்ளியா, வெங்கலமா, விளையரப்பட்டதா, போஷியஸா பார்க்கிறான். அல்லேலூயா. அதே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன் இந்த உலகத்தை பார்க்கிற பார்வை, அவனுடைய தரிசனத்திலே இந்த உலகமும் ராஜ்யமும் எப்படி தெரியுதுமா, தெரியுது தெரியுமா? விளையேறப்பட்ட தங்கமா வெள்ளியா அல்ல, தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிற, எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல, வகை தேடி சுற்றி திரிகிற சிங்கத்தை போல, மாம்சம் தின்னுகிற கரடியை போல, மாம்சத்தை போல, ரத்தம் குடிக்கிற சிறுத்தையை போல, பயங்கரமான மிருகத்தை போல இந்த உலகத்தை அவன் பார்க்கிறான். அல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையின் பார்வையிலே இந்த உலகம் ஆதாயமா தெரியக்கூடாது, விளையேறப்பட்டதா தெரியக்கூடாது. அதனால தான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த உலகத்தை, உலகத்தில் இருக்கிற லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அதை எப்படி பார்க்கிறேன், எப்படி எண்ணுகிறேன், குப்பையா எண்ணிக்கொள்ளுகிறேன். பார்வை வித்தியாசப்படணும். உலகத்தானுக்கு இது ஆதாயமா மேன்மையா இருக்கும் உலகம், ஆனா நமக்கு இந்த உலகம் மேன்மை அல்ல, சிலுவைதான் மேன்மை. அல்லேலூயா. நமக்கு மேன்மை உலகம் அல்ல, சிலருக்கு இதுதான் மேன்மை. அதனால தான் சிலர் ரதங்களை குறித்தும் தங்கத்தை குறித்தும் வெள்ளியை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். இப்படி வாழ்றவங்க முறிந்து விழுவாங்க. ஆனா நாங்களோ, எங்களுக்கு மேன்மை இந்த பூமியில் இருக்கிற வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, பதவி இல்லை, அதிகாரம் இல்லை, தங்கம் இல்லை, வெள்ளி இல்லை, எங்களுக்கு மேன்மை எல்லாம் நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து, எங்களை ரட்சித்த நாமோ, எங்கள் பாவத்தை கழுவின நாமோ, எங்களுக்காய் வெளிப்பட்ட, எங்கள் பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட
அந்த நாமம், அந்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஆகையால் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. நீங்க எதை குறித்து மேன்மை பாராட்ட போறீங்க? உலகம் மேன்மையா இருக்கா? நீங்க ஆவிக்குரிய ஆளே கிடையாது. உலகத்தை மேன்மையா, ஜாதிய குறிச்ச மேன்மை, நான் யாரு தெரியுமா, எப்படி தெரியுமா, நாங்க எந்த ஊரு தெரியுமா, என்ன ஜாதி தெரியுமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. உலகத்துல ஜாதியின்படி மேன்மை பாராட்டணும்னா வேர்ல்டுலயே யூதனை போல வேதம் சொல்லுது, யூதன் தான் நான் யூதன் அப்படின்னு மேன்மை பாராட்டணும். ஆனா அவங்களே டம்மி ஆகிட்டே ஆவிக்குரிய யூதர்களாய் இஸ்ரவேலராய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அந்த யூதனுக்கு எதெல்லாம் கர்த்தர் தந்தாரோ, அந்த இஸ்ரவேலனுக்கு வாக்கு தத்தம் உண்டு, அந்த இஸ்ரவேலனுக்கு நம்பிக்கை உண்டு, அந்த இஸ்ரவேலனுக்கு கிருபை உண்டு, அந்த இஸ்ரவேலனுக்கு நித்திய வீடு உண்டு. ஆனா அவனை தள்ளி காட்டு ஒளிவ மரமாகிய நம்மை கொண்டு வந்து ஒட்ட வைத்து அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு தந்தார். அந்த நித்திய வீட்டை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை நமக்கு தந்தார். இதை விட ஒரு பெரிய மேன்மை என்னங்க இருக்கு? ஆமென் சொல்லுங்க. வேலை, உத்தியோகம், பணம், பொருள், பதவி, ஒரு மேன்மையும் நமக்கு இருக்கவே கூடாது. நமக்கு இருக்கிற ஒரே மேன்மை எங்க அப்பன் இயேசு, அதான் மேன்மை. நான் இயேசுக்கு பிள்ளை, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், இயேசு. அல்லேலூயா. அவருடைய நாமம் அல்லேலூயா. பிரைஸ் காட். இங்க பாருங்க, இது ரெண்டும் ஒரே காரியத்தை தான். தங்க தலையும் சிங்கமும் ஒரே காரியம். ஆமென். ஒன்று தான். நீங்க வேதாகமத்தை படிச்சு பாருங்க, புரிஞ்சுக்கிடலாம். சரியா? இது ரெண்டும் ஒரே காரியத்தை காண்பிக்கிறது. பாபிலோன் 606 இருந்து 538 வரைக்கும் இவர்கள் இந்த சாம்ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபித்து ஆட்சி செய்தார்கள். இவர்கள் தான் முதல் சில மேன்மையான நாகரிகத்தை உண்டாக்குனாங்க. இந்த நாகரிகத்துக்கு பேர் தான் மெசபெட்டோமியா நாகரிகம். அல்லேலூயா. இதுக்கு அடுத்தது இந்த கரடியும் இந்த வெள்ளி மார்பும் ஒரே காரியத்தை தான் வெளிப்படுத்துகிறது. பெர்ஷியா, இன்னைக்கு இதுக்கு பேர் ஈரான், இன்னைக்கு வரைக்கும் இதெல்லாம் பேசப்பட்டு கொண்டே வரும். பாருங்க, இந்த ராஜ்யத்தில் நடந்த ஒவ்வொரு ஹைலைட்டை நேற்று சொல்லி இருக்கிறேன், இதை நான் பின்னால சொல்லுவேன். இந்த பிரைஸ் காட், இந்த வெண்கல இடுப்பு, வெண்கலம் போன்ற இடுப்பும் இந்த சிவிங்கியும் ஒரே காரியத்தை வெளிப்படுத்துகிறது. கிரேக்க தேசம் அலெக்சாண்டர், இந்த சிவிங்கிக்கு 4 தலை 4 சட்டை. இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? அலெக்சாண்டருடைய மரணத்திற்கு பின்பு 4 தலை இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் 4 பிரிக்கப்படும் என்பதற்கு அடையாளம். அதே போல 4 பிரிந்தது. அலெக்சாண்டர் இந்த சட்டை, இந்த 4 தலை 4 சட்டை, இந்த ராஜ்யம் 4 பிரிக்கப்படும் போது இந்த ராஜ்யத்தை அலெக்சாண்டர் தன் 4 ராணுவ தளபதிகளுக்கு கொடுப்பான். இதுதான் 4 சட்டை 4 சட்டை என்பது 4 ராணுவ தளபதிகளை காண்பிக்கிறது. லிசிமேக்கஸ், டோலமி, இப்படி 4 பேர் இருக்காங்க. ஆமென். 4 பிரிக்கப்பட்டது, 4 படைத்தளபதிக்கு கொடுக்கப்பட்டது. தீர்க்க தரிசனம் அப்படியே வள்ளி புள்ளி தவறாமல் நிறைவேறியது. அல்லேலூயா. பிரைஸ் காட். அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு காலு, இந்த 10 கொம்பும் இரும்பு பல்லும் உள்ள கொடூரமான மிருகம், கொடுமையான மிருகம் இந்த இரும்பு கால். ரோம ராஜ்யத்தை காண்பிக்கிறது. ரோம ராஜ்யத்தில் தான் பிரைஸ் காட் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். யோவான் அப்போஸ்தலன் கொதிக்கிற எண்ணெய் சட்டியிலே தூக்கி போடப்பட்டு மரிக்கவில்லை என்று நாடு கடத்தினார்கள். பத்மு தீவு என்கிற இடத்திற்கு நாடு கடத்தினார்கள். அங்க வைத்து தான் அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தார். அல்லேலூயா. அங்கதான் அவர் தேவ மகிமையை பார்த்தார். அந்த தீவுல வைத்து தான் கடைசி காலத்திலே இனிமேல் சம்பவிக்க போகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அந்த பக்தன் அன்பின் அப்போஸ்தலன் யோவான் அப்போஸ்தலனுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இவ்வளவு கொடூரங்களும் இந்த மிருகத்தின் காலத்துல. இது ஒவ்வொன்றும் மிருகம். மிருகம்னா அரசாங்கம் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? இதனால என்னது மிருகம்? அல்லேலூயா சொல்லுங்க. சிங்கம் ஒரு மிருகம் அப்படின்னா அரசாங்கம், பாபிலோன் அரசாங்கம். அடுத்த கரடி, ஆமென், பெர்ஷியா அரசாங்கம், இன்னைக்கு இருக்கிற ஈரான். இந்த இது அலெக்சாண்டருடைய கிரேக்க அரசாங்கம்.
இது ரோம அரசாங்கம், இதெல்லாம் மிருகம். ஆமென் சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. பாஸ்டர் இதெல்லாம் என்னத்துக்கு பாஸ்டர் நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் மிருகம், மிருகத்தனமான ஆட்சி நடந்த நாட்கள். ஆனா இப்போ நம்ம வாழ்றது, நாம இப்போ எங்க இருக்கிறோம் தெரியுமா, இந்த பாதத்துல இருக்கிறோம். எங்க இருக்கிறோம், நல்ல கவனிங்க, எங்க இருக்கிறோம், பாதத்துல இருக்கிறோம். இப்ப தலை இல்ல, தலை இப்போ மறைஞ்சு போச்சு, அது வல்லரசா இப்போ இல்ல, அது அது வல்லரசு தன்னுடைய தனித்தன்மையை இழந்து போச்சு. தலை இல்ல, மார்பு இல்ல, இடுப்பு இல்ல, கால் இல்ல, இப்ப இருக்கிறது எது மட்டும்தான், சத்தமா சொல்லுங்க, நாம வாழ்ற காலம் பாதம், எல்லாமே டெமோக்ரஸி. அதனாலதான் எல்லா இடத்துலயும் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு எல்லா இடத்துலயும் செனட் பார்லிமெண்ட் உண்டாயிருக்கு. ஆமென். குவைத்தில் பார்லிமெண்ட், அரசர் சும்மா அப்துல்லா அல் ஷபாப் இப்படி எல்லாம் அரசர்கள் சும்மா இருப்பாங்க பேருக்கு, ஆனா பவர் எதுக்குன்னா செனட்டுக்கு தான் பவர். அல்லேலூயா. நேபாளில் மன்னராட்சி, ஆமென், அங்கேயும் அந்த மன்னருடைய பையன் எல்லாரையும் சுட்டு கொன்னுட்டு அவனும் சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டான், அதோட மன்னராட்சி காலி. இன்னைக்கு நேபாளையும் டெமோக்ரஸி, மக்களாட்சி. தீர்க்க தரிசனம் என்னன்னா, இயேசு வருவதற்குள்ளே உலகம் முழுவதும் இருக்கிற ஆட்சி டெமோக்ரஸியா, மக்களாட்சியா, இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு ஆட்சி முறையாய் மாற்றப்படும் என்பது அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும்தான் மன்னர்களுக்கு கொஞ்சம் பவர் இருக்கு, அதுவும் சீக்கிரம் போயிடும், எல்லாம் மாறிடும். அல்லேலூயா. இப்போ இருக்கிறது பாதத்துல. இப்போ கல் வந்து மோதனா, கல் எதுல மோதுச்சா, சத்தமா சொல்லுங்க, கல் வந்து எதுல மோதுச்சு, பாதத்துல மோதனா, எந்த எதுதான் எதுதான் உடையணும், சத்தமா, என்னென்ன உலோகம் உடையும், களிமண்ணு கூட என்ன இருக்கு. இப்ப பாதத்துல வந்து கல் மோதன உடனே என்னென்ன உடைஞ்சிருக்கணும், உங்களை தான் கேட்கறேன், சொல்லுங்க, என்னென்ன உடஞ்சிருக்கணும், களிமண்ணும் இரும்பும் உடஞ்சிருக்கணும், அப்படிதானே. ஆனா வேதம் என்ன சொல்லுது பாருங்க, தானியேல் 2:34 நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே, படிங்க, கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. எங்க மோதிச்சு, பாதங்களிலே மோதி நொறுக்கி போட்டது. இருங்க இருங்க இருங்க, பொறுமையா பொறுமையா பொறுமையா, நீங்க இவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டினீங்கன்னா நான் வந்துவிட முடியாது. இப்ப பொறுமையா படிங்க, நீங்களே படிங்க, சத்தமா படிங்க. அப்பொழுது அப்பொழுது இருங்க இருங்க, சத்தமா, என்ன மற்றவங்க எல்லாம் என்ன பாருங்க, அவரு மட்டும் படிக்கட்டும், என்ன பாருங்க, அப்பொழுது இரும்பும் களிமண்ணும் அது மட்டும்தானே உடையணும். இங்க வெங்கலம் எங்க வந்துச்சு, எங்க வெங்கலம் வந்துச்சு, வெங்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய். அப்போ இதெல்லாம் இப்போ இல்லை, இதுக்கு மேல இருக்கிற இரும்பு, அதுக்கு மேல இருக்கிற வெங்கலம், வெள்ளி, தங்கம், இதெல்லாம் இப்போ இல்லை, நம்ம வாழ்றது இதுதான். ஆனா கல் வந்து மோதும் போது எல்லாமே உடையுமா, எப்படி? அல்லேலூயா. இங்க தான் நாம சிந்திக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த கல் திரும்பி வந்து பாதத்திலே மோதுவதற்குள்ளாக இந்த சிலையில மறைந்து போன ராஜ்யம் எல்லாம் மறுபடியும் உயிர் பெற்று, காயப்பட்டு கிடக்கிற, வல்லமை இழந்து கிடக்கிற இந்த அரசாங்கம் எல்லாம் மறுபடியும் உயிர் பெற்று இது ஒரு ராஜ்யமாய் வரப்போகிறது. இதுதான் கடைசி கால ராஜ்யம். அதத்தான் அந்த சொப்பனத்துல ஆண்டு அந்த அர்த்தம் சொல்லும் போது தானியேல் சொல்றான், கடைசி காலத்தில் சம்பவிப்பதை ராஜாவுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்க போது, அன்னைக்கு அவன் பார்த்தது சில ஏதோ கல்லு வந்துச்சு உடஞ்சிச்சு, அதான் அவன் பார்த்தான். ஆனா இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லித்தரார், இது அவனுக்கே தானியேல் சொல்லி தந்தார், கல்லு வந்து உடையும் போது இந்த பாதத்துலதான் மோதும், ஆனா பாதம் மட்டுமல்ல, வெங்கலம் உடையும், வெள்ளி உடையும், இரும்பு உடையும், தங்கம் உடையும், இதெல்லாம் நொறுங்கும். அப்ப இல்லாதது எப்படி உடையும், இல்லாம இருக்காது, அதெல்லாம் மறுபடியும் உயிர் பெற்று வரும், அதெல்லாம் மறுபடியும் புத்துயிர் பெற்று எழும்பும். அதுதான் ஒரு ராஜ்யமாய் எழும்பும். மறைந்து போன ராஜ்யம், இழந்து போன ராஜ்யம், வலிமை இழந்த ராஜ்யம் மறுபடியும் ஒரு புதிய ராஜ்யமாய் வெளிப்படும். அதுதான் கடைசி கால ராஜ்யம். அல்லேலூயா.
எப்படி பாஸ்டர்? இப்ப நேரா வாங்க. முந்தின மிருகம் எப்படி இருந்துச்சு? நாலு மிருகம் எழும்பி வந்துச்சு இல்ல? ஆமே. என்ன, எத்தனை மிருகம் எழும்பி வந்துச்சு? நாலு மிருகம் வந்துச்சு இல்ல? இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்துல, வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துல, இப்ப 13:1 இருந்து படிங்க. பின்பு நான் அதே கடற்கரை மணலின் மேல் நின்றேன். இப்ப டெமோக்ரசி, இது சில காலம் அப்படியே போயிட்டு இருக்கு. இது கிருபையின் நாட்கள், இந்த கிருபையின் நாட்கள் அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்ன தெரியுமா? கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது கடைசி காலத்தில் நடக்க போறது என்ன? சமுத்திரத்திலிருந்து படிங்க, ஒரு மிருகம் கடைசி நாட்கள்ல ஒரு மிருகம் எழும்பி வரப்போது. இதே மாதிரி இது என்ன நடக்கல? தானியேல் நடந்து முடிஞ்சது, வெளிப்படுத்தல் நடக்க போறது. வெளிப்படுத்தல் 13ல ஒரு மிருகம் எழும்பி வரப்போகுது. இந்த மிருகம் இதுவரைக்கும் வரல, இனிமேதான் வரப்போகுது. ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதுக்கு என்ன இருந்துச்சு? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்க பார்த்த அதே நாலு மிருகம், இது வலிமை இழந்து வல்லமை இழந்து கிடக்கிறது. இது திரும்ப எழும்பி வரப்போகுது. பாருங்க, சமுத்திரத்திலிருந்து மிருகம் எழும்பி வர கண்டேன். அந்த மிருகத்துக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும், கொம்புகள் மேல் 10 முடிகளும், தலைகள் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது. இந்த 7-10 கொம்புள்ள இந்த மிருகம், கொடிய மிருகம், 10 கொம்பு இரும்பு பல்லு உள்ள கொடிய மிருகம் இருக்குதுல்ல, இப்ப இந்த 10 கொம்பு அங்க வந்துருச்சு. பாத்தீங்களா? படிங்க படிங்க. தூஷணமான நாமமும் இருந்தது. அடுத்த வசனம், நான் கண்ட மிருகம் எல்லாம் இங்க பாருங்க. நான் கண்ட மிருகம் இதான் கடைசி காலத்துல எழும்பி வரப்போகிற மிருகம். நான் கண்ட மிருகம் எப்படி இருந்துச்சா? அங்க இருந்த சிறுத்தை இங்க வந்துருச்சா? அங்க இருந்த 10 கொம்பு இங்க வந்துருச்சு, அங்க இருந்த சிறுத்தை இங்க வந்துருச்சு. சிறுத்தைய போல இருந்தது. இங்க உள்ள கரடி அங்க வந்தாச்சு, காலு கரடியின் காலு. இங்க உள்ள சிங்கம் அங்க வந்தாச்சு, அதன் வாய் சிங்கத்தின் வாய், வாய் சிங்கத்தின் வாய், உடல் சிவிங்கியின் உடல், கால் கரடியின் கால். அந்த தலையில 10 கொம்புள்ள மிருகத்தினுடைய 10 கொம்பு. இந்த நான்கு மிருகமும் ஒவ்வொரு காலகட்டத்துல தனித்தனியாய் எழும்பிட ராஜ்யங்கள் ராஜாக்கள். ஆனா கடைசி காலத்துல இந்த மிருகம் நாளா எழும்பி வர போறதில்ல, இது நாளும் சேர்ந்து ஒரே மிருகமாய். இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? இதுதான் ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட். ஒன்னு வரப்போதே, ஒரே ராஜா. அங்க நாலு மிருகம் நாலு ராஜாவை காண்பிக்குது, இங்க நாலு மிருகமும் ஒன்னா ஒரே மிருகமா வருது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரே ராஜா எழும்புவான், ஒரே தேச தலைவன், ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட். இதற்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் வேலை செய்யறாங்க. பெரும்பங்கு உண்டு. ஒன் வேர்ல்ட், ஒரே தேசம், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஆதார் கார்டு, ஒரே அட்டை, ஒரே வரி, ஒரே 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 எல்லாம் ஒன்னா ஆக்கிட்டு இருக்காங்களா? ஒரே தேர்தல் கொண்டு வர போறாங்க. அடுத்தது ஒரே மதம் கொண்டு வந்தாலும் வருவாங்க. அல்லேலூயா. எல்லாம் ஒன் ஒன் ஒன், ஒரே தேசம், ஒரே ஒரே தேர்தல் வந்துச்சா இல்லையா? அமேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்க பிரசங்கம் பண்ணோம், உங்க கையில இருக்கிற ரேஷன் அட்டையெல்லாம் வாங்கிட்டு ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுக்க போறாங்கன்னு. அந்த அப்போ நம்ம 90s கிட்ஸுக்கு எல்லாம் தெரியும் ரேஷன் அட்டை எப்படி இருந்துச்சு பிரதர். சின்ன பிள்ளையில நீங்க போய் வாங்கியிருப்பீங்க, எப்படி இருந்துச்சு? ஒரு ஒரு 100 பக்கம், ஒரு 50 பேஜ் நோட்டு மாதிரி, சின்னதா ஒரு நோட்டு மாதிரி இருக்கும், புரட்டி புரட்டி. அமேன். எழுதி கையெழுத்தை போட்டு அனுப்புவான், வாங்கினதுக்கும் கையெழுத்தை போடுவான், வாங்காததுக்கும் சேர்த்து கையெழுத்து போட்டு அட்டையை போடுவான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, ஒரு சின்ன காடு. அமேன். எல்லாம் காடாயிட்டா? காட்டுக்கு போற வரைக்கும் காடு தான் இன்னைக்கு. அல்லேலூயா. காடு தான், காடு வரைக்கும். அன்னைக்கு கண்ணதாசன் பாடினான், காடு வரைக்கும் யாரோன்னு. இன்னைக்கு இருந்திருந்தா காடு வரைக்கும் காடேன்னு பாடி இருப்பான். அமேன். காடு வரைக்கும் ஏடிஎம் காடே, அமேன், கிரெடிட் காடே அப்படின்னு பாடி இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன். சோ கார்ட் வேர்ல்ட் ஆயிடுச்சு, இன்னும் மாறும், அதுக்கப்புறம் பின்னால இதெல்லாம் சிந்திப்போம் நம்ம, சரியா? அப்போ ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட், ஒரே மிருகம். ஆமென். இந்த மிருகம் எப்படி கடந்துச்சான்? இந்த மிருகம் எப்படி கடந்துச்சான்? அல்லேலூயா. 14 வசனம் படிங்க. மிருகத்துக்கு முன்பாக இந்த என்ன மிருகம், என்ன மிருகம்,
இதெல்லாம் ஒரு காத்து வந்துச்சு. காத்துனா என்ன சொன்ன? யுத்தம். காத்துனா என்ன சொன்ன? யுத்தம் இல்லையா? அந்த யுத்தத்துல பட்டயத்தினால காயப்பட்டு, பட்டயத்தினால வெட்டி காயப்பட்டு இந்த ராஜாவை தள்ளிட்டு இந்த ராஜா எழும்புனான். இப்படி ஒவ்வொன்றும் பட்டயத்தினால காயப்பட்டு அழிஞ்சு போச்சு, பட்டயத்தினால காயப்பட்டு புகழ் இழந்து போச்சு, அப்படிதானே? ஒவ்வொன்றும் அது மறைஞ்சு போச்சு. இப்படி பட்டயத்தினால காயப்பட்டு காயப்பட்ட மிருகம் இன்னைக்கு ஈரான் வல்லரசா இல்லை, ஈராக் வல்லரசா இல்லை, திரும்ப இதெல்லாம் எழும்பும், இந்த ராஜ்யம் எல்லாம் வல்லமையோடு எழும்பும். அப்படி எழும்பும் போது என்ன சொல்றார்? பட்டயத்தினால் காயப்பட்டு பிழைத்த மிருகம், இந்த மிருகம் எல்லாம் பிழைக்க போது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த மிருகெல்லாம் பிழைக்க போது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த நான்கு மிருகத்தின் காலத்துல ஒவ்வொரு ஹைலைட்ட சொன்ன, இந்த நாட்களிலே ஒரு சிலை செய்யப்பட்டது, அந்த சிலையை வணங்காவிட்டால் அக்கினி சூளைக்குள்ளே போடப்படுவான். இந்த ராஜ்யத்தின் நாட்களிலே ராஜாவை தவிர எந்த தேவனையும் ஆராதிக்க கூடாது, ஜெபிக்க கூடாது என்கிற சட்டம், ஆமென், இந்த மேதியனாகிய தரியுவின் நாட்களிலே அந்த சட்டம் போடப்பட்டது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திலே வலிமையும் வல்லமையும் மனிதனுக்கு அல்ல, மனிதர்களை மதிக்கப்படாத நாட்கள். ஏன்னா முழு அதிகாரமும் முழு வல்லமையும் ராணுவத்துக்கு சிவிங்கி தந்திரத்தை காண்பிக்கிறது. தந்திரமாய் கொஞ்ச நாட்களுக்குள்ள தன் 30 வயதுக்குள்ள உலகம் முழுவதையும் அலெக்சாண்டர் பிடித்தான். அது அவனுடைய ராஜ தந்திரத்தை காண்பிக்கிறது. நான்காவது, இந்த ரோம நாட்கள்ல இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், சீஷர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள், சிலுவையில் அறையப்பட்டார்கள், சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள், இரத்த சாட்சியாய் மரித்தார்கள், உபத்திரவப்பட்டார்கள், சபை பாழாக்கப்பட்டது. இந்த நாளும் பிழைக்க போது அப்படின்னா இந்த மிருகம் எழும்பி வரும்போது இந்த நான்கு காரியம் நடக்கும். ஒன்று, தந்திரமாய் ஆட்சியை பிடிப்பான், சமாதானம் சமாதானம் என்று சொல்லி அவன் சமாதானத்தை முன்வைத்து ஆட்சிக்கு வருவான். ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இவன் வாழ்க்கையில இவனிடத்தில் சமாதானத்தை எதிர்பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. இந்த மிருகம் வந்த பிற்பாடு இரண்டாவது காரியம், காயப்பட்டது பிழைக்கும், என்ன தெரியுமா? ஒரு சொரூபத்தை செய்ய சொல்லுவான். அந்த சொரூபம் என்னன்னு சொல்றேன், அதை தான் வணங்கணும், வேற வணங்க கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் காட். மூன்றாவது, ஒரு அரசாங்கம் வரும், ஒரு ராஜ்யம் வரும், அந்த ராஜ்யத்திலே முழு உலகத்திலே ஒரு சட்டம் போடப்படும், ராஜாவை தவிர அந்தி கிறிஸ்துவை தவிர, ஆமென், அவன் உண்டாக்கி நிறுத்தி வைத்திருக்கிற இந்த சொரூபத்தை தவிர வேறு யாரும் குறிப்பா, ஆமென், தேவனை நோக்கி ஜெபிக்க கூடாது, ஆராதிக்க கூடாது என்று சட்டம் வரும். நான்காவதாக, ஆமென், ஆராதிக்கிறவர்களை கொன்று குவிப்பான், தேடி தேடி கொள்ளுவான், ஆமென், கண்டுபிடித்து கண்டுபிடித்து கொள்ளுவான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், அந்நாட்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் குறைக்கப்படாதிருந்தால் பயங்கரமாயிருக்கும். ஏன்னா உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் கேள்விப்படாததும், ஆமென், நீங்க வாழ்க்கையில அனுபவிக்காததும் ஆகிய மிகுந்த உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். நாளும் சேர்த்து இந்த மிருகத்துக்குள்ள பார்க்கலாம், வரும், வரப்போது வரப்போது, நம்மளை கோச்சுக்கிட்ட கூடாது, நல்ல தடை விட்டு இருங்க, செல்ல வரும், வருவான், உட்காந்துருங்க, இங்கேயே இங்கேயே உட்காருங்க. எல்லா டெக்னாலஜியும் பயன்படுத்தி கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து சினிமாவை பார்த்து சீரியஸை பார்த்து, சீரியலை பார்த்து இங்கேயே உட்காருங்க. அல்லேலூயா. ஆரம்பம் நல்லா தான் இருக்கும். ஒரு பையன் அப்படியே தடை விட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான். அம்மா கேட்டாங்களா, அம்மாக்கா என்னடா பார்க்குறேன், அம்மா நான் யூடியூப் தான்மா பார்க்குறேன், யூடியூப்பில் நட பார்க்குறேன், தோத்திர பலி தாம்மா பார்க்குறேன். ஆரம்பம் தோத்திர பலி தான், முடிவு பாகுபலியில் போய் நிற்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆரம்பம் நல்லா தான் ஆரம்பிக்கிறோம், எல்லாம் ஓட்ட ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிக்கிறோம். ஓடி கொஞ்சம் எஸ் போட்டு 7 போட்டு 7.5 போட்டு எல்லாம் ஓட்டின பிற்பாடு என்ன யார் தெரியுமா? அப்புறம் ஏதாவது லாரி டயருக்குள்ள எம்மா அப்போ தான் தெரியப்பா, அன்னைக்கே சொன்னா எங்களை கேட்காம போயிட்டோமே. சத்தமாக சொல்லுங்களா அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், பிரைஸ் காட். அதுவும் நம்ம பிள்ளைகள்லாம் இருக்காங்க பாருங்க, ரொம்ப கெட்டிக்காரங்க, ஒழுக்கமாக வண்டி ஓட்டுறவனை பார்க்கவே மாட்டாங்க. இந்த 7 போட்டு 7.5 போட்டு புர் 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 வண்டி போகும், பின்னாலே ஹார்ட்டு போகும், கட்டுனா இவனை தான் கட்டணும்.
கட்டுனா இவனை தான் கட்டணும். என்ன மாதிரி எஸ் போட்டு ஏழு போட்டு ஏழரை எட்டெல்லாம் போட்டு ஓட்டுறானா என்ன ஸ்டைல் ஸ்டைலு ஸ்டைலு ஆமேன். அப்படி பின்னாலே எல்லாம் காதல் கல்யாணத்தில் முடிஞ்சு, கல்யாணம் முடிஞ்சு 6 மாதம் ஆன பிற்பாடு ஆமேன். டியூக்கில் 8 போட்டவன் இப்போ மூஞ்சில் குத்த போட்டு முதுகில் பத்த போட்டு போடி அப்பா வீட்டுக்குன்னு துரத்துவான். அப்பந்தான் தெரியும், ஐயோயோ ஏமாந்து புட்டமே, ஒழுக்கமாக ஒன்று போட்டவனை கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம நேர் வழியில் நேராக போயிருக்கலாமே. 8 போட்டு 7 போட்டவனை கல்யாணம் பண்ணி இப்போ மூஞ்சில் குத்த போட்டு முதுகில் பத்த போட்டு அனுப்பி வச்சானே ஆண்டவர் இங்கே வந்து பாச்சுட்டு வர பாச்சார் எனக்காக ஜோம் பண்ணுங்க. அவன் குத்து போட்டதில்லை, என்ன மாதிரி ஆளுந்தா நானும் சேர்ந்து ரெண்டு குத்த போடுவோம் மூக்கில் ஓடினி. ஆமாம் அன்னைக்கு சொல்லா கேட்கல இல்லை, காதல் கசக்குன்னு சொன்ன கேட்கல இல்லை, மனந்திரம் கேட்கல. இப்போ இங்க அவன் எந்த பக்கம் குத்துனா இங்கே குத்துனா பாச நீ திரும்ப இங்கே நான் குத்துறேன். அல்ல லூயா, நம்ம ரெண்டு குத்து குத்து அனுப்பணும். சத்தமாக சொல்லுங்களா அல்ல லூயா, சத்தமாக சொல்லுங்களா அல்ல லூயா, இங்கே தான் இருக்கணும். ஆமென். இங்கே இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, இருக்க போறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபாஷ் அல்ல, நான் போகிறேன் வீட்டுக்கு பிரைஸ்க்கா இவ்வளோ கத்தி, இருக்க போகிற ஆளுகள்லாம் அல்லேலூயா சொல்லுங்கன்னா பாதி சபை கையை தூக்கி அல்லேலூயா, போக போகிறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா இருக்க போறதுக்கு அல்லேலூயா சொல்லி போட்டு போறதுக்கு அல்லேலூயா சொல்லாம உட்காந்துருக்கு. சமாளிப்பிகேஷனு சரி அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அங்க போயிருந்தோம் ஆமென். ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. சொல்லுங்க பாப்போம், ஆயத்தம் உள்ளோரை போகிறது. ஒரே மிருகம், 4 மிருகத்தையும் சாயலையும் சேர்த்து ஒரே மிருகமாய், இதுதான் ஒரே ஓர் உலக அரசாங்கம், ஓர் உலக தலைவனை காண்பிக்கிறது. ஒரு அரசாங்கம் வரப்போது, ஒரு ராஜ்யம் வரப்போது. இன்னைக்கு இருக்கிற ராஜ்யம் ஆமென், இன்னைக்கு இருக்கிற ராஜ்யத்தின் காரியம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. இந்த டெமோக்ரஸியும் முடிவுக்கு வரப்போகிறது. இந்த ராஜ்யம் அழிந்து அந்த ராஜ்யம் எழும்பணும்னா இதுக்கு இடையிலையும் என்ன அடிக்கணும், என்ன அடிக்கணும், இந்த மிருகம் எழும்பி வரணும்னா ஒரு காத்து அடிக்கணும். சமுத்திரத்தில் என்ன அடிக்கணும், காத்து எது கடையாளம் சொன்ன, ஒன்று யுத்தம், ரெண்டாவது ஒரு அரசாங்கத்தை பற்றி, ஒரு தனி மனிதனை பற்றி, ஒரு வல்லமை உள்ள ஒரு தலைவனை பற்றி மக்கள் மனதில் இருக்கிற எதிர்பார்ப்பு ஆவல், அல்லது எப்படி சொல்லலாம், எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன். ஹல்லேலூயா. நினச்சதானே ஓட்டு போட்டாங்க, நம்ம கிறிஸ்தவ ஆட்களே போட்டாங்க. எதுக்குன்னா ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி போடுவாங்கன்னா எல்லாம் நார்மல் ஆகிடும், எங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். ஆமேன். 100 ரூபாய்க்கு 18 ரூபாயை பிடுங்கிட்டு 72 ரூபாயை கொடுத்தாரு. 72 ரூபாயில் மேனுஃபேக்சரிங் 50 ரூபா போச்சு. ஆமேன். இடையில இருக்கிற இடைத்தரகர்களுக்கு அவருக்கு 10 ரூபா, அவருக்கு 10 ரூபா, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி மேனுஃபேக்சர் பண்ண எனக்கு 2 ரூபா. அதான் சீமான் சொன்னார், லாபத்தை நீங்கள் வச்சுக்கிடுங்க, ஜிஎஸ்டியை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கன்னார். அல்லேலூயா. லாபத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, ஜிஎஸ்டி எனக்கு கொடுத்துருங்க. எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு, ஒரு எதிர்பார்ப்பு தான் அவரை தலைவனாக்குச்சு. ஆமென். எதிர்பார்ப்பு, நல்லா கவனமாக கேளுங்க, இந்த காற்று எது, எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று, ரெண்டாவது இந்த காற்று வார், யுத்தத்துக்கு
கொடுக்க அடையாளம். ஒரு காத்து அடிக்கணும். இன்னைக்கு இருக்கிற இந்த அரசாங்கம், இந்த ராஜ்யத்தின் முறை முடிவுக்கு வந்து இந்த மிருகம் எழும்பி வரணும்னா அதுக்கு இடையில ஒரு காத்து அடிக்கணும். எது அந்த காற்று? அந்த காற்றை பத்தி தான் ஆமென். எசேக்கியேல் 21:27 சொல்லப்பட்டிருக்கு, படிங்க. எசேக்கியேல் 21:27 சீக்கிரம் படிங்க, சீக்கிரம். அதை நல்லா சத்தமா படிங்க. அதை கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன். இருக்கும். பிரைஸ் காட். கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன். மூன்று கவிழ்ப்பேனை பற்றி எழுதப்பட்டிருக்கு. மூணு முறை இந்த உலகத்தை கவிழ்க்க போறார். இந்த மூன்று கவிழ்ப்பேன் என்பதும் மூன்று உலக மகா யுத்தத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. முதல் முறை உலகம் கவிழ்க்கப்பட்டது, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 4 வருஷம் நடந்துச்சு, ஏறக்குறைய 3.5 கோடி பேர் செத்து போனாங்க. கவிழ்ப்பேன். ரெண்டாவது முறை கவிழ்க்கப்பட்டது, செகண்ட் வேர்ல்டு வார், 8 வருஷம் நடந்துச்சு, ஏறக்குறைய 5.5 கோடி ஜனங்களுக்கு மேல செத்து போனாங்க. அல்லேலூயா. மூணாவது முறை கவிழ்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த மூன்று கவிழ்ப்பேன் என்பதும் மூன்று உலக மகா யுத்தத்துக்கு அடையாளம். ரெண்டு முறை இந்த உலகம் கவிழ்க்கப்பட்டது. ஆமென். இந்த டெமோக்ரசியில ஏதோ ஒண்ணு மேல இருந்துச்சு, அதை தள்ளி வேறு ஒன்றை மேல கொண்டு வர்றதுக்காக கவிழ்த்தார். முதல் முறை கவிழ்க்கப்பட்டது. முதல் முறை கவிழ்க்கப்பட்ட போது எது கவிழ்க்கப்பட்டது? ஆமென். ஏற்கனவே இருந்த ஏதோ ஒரு வலிமை, ஒரு வல்லமை கவிழ்க்கப்பட்டு, பிரைஸ் காட், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல ஆமென் இங்கிலாந்தினுடைய பவுண்டு மேல வந்துச்சு. ஆமென். வர்த்தகத்தை பவுண்டு தான் ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. செகண்ட் வேர்ல்டு வார்ல பவுண்டு கவிழ்க்கப்பட்டது, டாலர் மேல வந்துச்சு. அல்லேலூயா. தேர்ட் வேர்ல்டு வார்ல டாலர் கவிழ்க்கப்படும், வேற ஒன்று மேல வரும். இது சம்பந்தப்பட்ட ஒண்ணு மேல வரும், பின்னால சொல்றேன். கவிழ்ப்பேன் மூன்று உலக மகா யுத்தத்தை காண்பிக்கிறது. இந்த உலகம் மூன்றாவது உலக மகா யுத்தத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு உலக மகா யுத்தத்தை சந்திக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த உலக மகா யுத்தத்தை சந்திக்கும் போதோ, நடக்கும் போதோ, நடந்து கொண்டிருக்கும் போதோ, நடந்து முடியும் போதோ, எப்போது வேண்டுமானாலும் அதுக்கிடையில இன்னொரு சம்பவம் நடக்கும், பின்னால சொல்றேன். ஆமென். பிரைஸ் காட். இந்த யுத்தம் எதற்காக தெரியுமா? இந்த யுத்தம் யாருக்காக தெரியுமா? முதல் நடந்த ரெண்டு உலக மகா யுத்தமும் யாருக்காக என்று சிந்தித்தால் மூன்றாவது உலக மகா யுத்தமும் யாருக்காக என்பதை கண்டுபிடிக்கலாம். முதல் ரெண்டு உலக யுத்தம் ஏதோ ஏதோ நாடுகள் அடிச்சுக்கிச்சு, சண்டை போட்டுக்கிச்சு, ஆனா லாபம் யாருக்கு தெரியுமா? இஸ்ரவேலுக்கு. அல்லேலூயா. முதல் உலக மகா யுத்தம் முடிஞ்ச உடனே யூதர்கள் சொந்த தேசத்திற்கு போய் வரலாம் என்ற அனுமதி கிடைத்தது. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே இங்கிலாந்து ஜெயிச்சிச்சு, சியோனிய சங்கம் உருவாக்கப்பட்டது. இஸ்ரவேலர்கள் இந்த வனாந்தர தேசத்திலே, இந்த இஸ்ரவேலே யூதர்கள் போய் தங்கலாம், குடியிருக்கலாம் என்ற உரிமை கிடைத்தது. 48 சுதந்திரம் கிடைத்தது. இன்றைக்கு இஸ்ரவேல் எந்த குறையும் இல்லாத உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த நாடாய் காணப்படுகிறது. ஆமென். இன்னைக்கு இஸ்ரவேல்ல எந்த குறையும் இல்ல. ஒரே ஒரு குறை தான் இஸ்ரவேலுக்கு இருக்கு. என்ன குறை தெரியுமா? தேவாலயம் இல்லை. என்ன ஆலயம் இல்ல? சத்தமா சொல்லுங்க, என்ன ஆலயம் இல்ல? தேவாலயம் இல்ல. அன்னைக்கு அந்த சாலமோன் கட்டின தேவாலயம், தூதன் போய் ஓர்னானின் களத்தில் நின்றானே, அந்த இடத்தில் தாவீது கர்த்தருக்காக ஆலயத்தை கட்ட ஆமென் அந்த களத்தை விலைக்கு வாங்கினானே, சாலமோன் ஆலயத்தை கட்டினானே, அந்த ஆலயம் இருந்த இடம், அந்த ஆலயம் இருந்த அதே இடத்திலே ஆமென் இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்ன ஏசுவின் வார்த்தையின்படி AD 90 ரோமர்களால் இந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. ஆமென். ரோம அரசாங்கம், ரோம சிப்பாய்கள் இந்த ஆலயத்தை இடித்தார்கள். இயேசுவை பார்த்து சொன்னாங்க, பிலாத்து கை கழுவனா, இந்த நீதிமானுடைய ரத்தத்துக்கு நான் பாத்திரவான் அல்ல அப்படின்னு கை கழுவின போது அங்க நின்ன இஸ்ரவேல்
இஸ்ரவேல் ஜனம், யெகூத ஜனம் அது சொல்லுச்சு, இவன் ரத்தப்படி எங்க மேல எங்க பிள்ளையின் மேல வரட்டும், அவனை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னிச்சு. அந்த வார்த்தையின் படி அந்த இரத்தப்பழி அவர்கள் மேல அவர்கள் பிள்ளைகள் மேல வந்தது. அந்த இரத்தப்பழி நிமித்தம் ஆலயம் இடிக்கப்பட்டது, யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், உலகத்தின் 8 திசைகளிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். சிதறடிக்கப்பட்டவர்கள் ஆங்காங்கே அழிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், நிர்மூலமாக்கப்பட்டார்கள். ஹிட்லரால் ஜெர்மனியிலே 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள், ஆங்காங்கே கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். ஆமென். நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க, கோவால இருந்தாங்க, கொச்சின்ல இருந்தாங்க, இன்னும் பல இடங்கள்ல இருந்தாங்க. இவங்கெல்லாம் இப்ப ஏறக்குறைய 99% திரும்பி போயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் காட். இப்ப அவங்களுக்கு எந்த குறையும் இல்ல. தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், அது மட்டும்தான் அவங்களுக்கு குறை. ஆனா அந்த யூதர்கள் அன்றைக்கு சிதறடிக்கப்பட்ட உடனே பக்கத்தில் இருந்த அரபியர்கள் பாலஸ்தீனியர்கள் அந்த இடத்துக்குள்ள வந்து யூதர்கள் துரத்தப்பட்டு யூதர்கள் சிதறடி இன்னைக்கு பாலஸ்தீன யுத்தம், சைலண்ட் வார், பனி போர் நடந்து கொண்டே இருக்கு. இப்போ ஹமாஸ் யுத்தம் வார் பண்ணானே, இஸ்ரேல் டிக்ளர் சொன்ன அந்த வாருக்கு வச்ச டைட்டில் கூட நல்லா இல்லை. ஆனால் ஹமாஸ் வச்ச டைட்டில் தான் அப்படியே தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். அவன் சொன்னான், த வார் ஆஃப் அல்லக்ஸா. இது எதுக்குரிய யுத்தம்? அல்லக்ஸாக்கு உரிய. இந்த அல்லக்ஸாவை காப்பாற்றுறதுக்காக, அல்லக்ஸாவுக்காக நாங்கள் செய்கிற வார் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஹாஸ்டேஜ் எல்லாம் கொண்டு போய் வச்சிருந்தாங்க. இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. 3rd World War ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. உலகத்தை கணிக்கிற அரசியல் கணிப்பாளர்கள், உலகத்தை கணிக்கிறவர்கள், வரலாற்று கணிப்பாளர்கள் எல்லாம் சொல்றாங்க, 3rd World War ஆரம்பிச்சிருச்சு. அலெக்சா யுத்தம், இதுக்காக ஒரு யுத்தம், அதான் கடைசி யுத்தம. இதுக்கான யுத்தம், இந்த இடத்துக்கான யுத்தம், இது ஒரு மலையில இருக்கு. இந்த மலைக்கான யுத்தம், இந்த இடத்துக்கான யுத்தம், தேவாலயம் கட்டுவதற்கு இந்த இடம் தேவை, இதற்கான யுத்தம், அதுதான் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. 3rd World War ஆரம்பிச்சிருச்சு மக்கா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? வார் ஆரம்பிச்சிருச்சு, ஆனா பிளாஸ்ட் ஆகல. எப்ப பிளாஸ்ட் ஆகும் தெரியுமா? இதுல கை வைப்பான். ஐநா சொல்றான், ஹாஸ்பிட்டல்ல குண்டு போடக்கூடாதுன்னு சொன்னான். போட்டானா இல்லையா? போட்டுட்டு என்ன சொன்னா? ஹாஸ்பிட்டலுக்கு கீழே தான் அவன் சுரங்கத்தை வச்சிருக்கிறான். சொன்னானா இல்லையா? அதே மாதிரி நடக்கும் அடக்கி பேசலாம் நினைக்கிறேன். தெரியாதா? நம்ம சித்தி பிள்ளைங்க தெரியாதா? ஆகார பிள்ளைங்க, நம்மளாம் சாரால் பிள்ளைங்க, அவங்க ஆகாருக்கு பிள்ளைங்க. சகோதரோட கைக்கு கை வந்து சகோதரனுக்கு விரோதமாக தான். சரி இருக்கட்டும், பிரைஸ் காட். இது என்ன தெரியுமா? நம்ம நாட்டு நடந்தது, பாபர் மசூதியை இடித்து விட்டு அந்த மசூதி இருந்த இடத்துல எப்படி ராமர் கோயில் இன்னைக்கு கட்டப்பட்டுச்சோ அதே போல இதை இடிச்சுட்டு இது இருக்கிற இடத்துல ஆலயத்தை கட்ட பிரயாசப்படுவார்கள். இங்கதான் யுத்தம் பிளாஸ்ட் ஆகும். 3rd World War இப்பந்தான் அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் யுத்தத்துல குதிக்கும். அதுக்கு ஆதரவா எப்போ 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 எப்போன்னு காத்து கொண்டு இருக்கிற ஆமீன் சில நாடுகள் களத்துல குதிக்கும். இப்ப அந்த மிருகம் சொல்ல சொன்னது போல ஆமீன் பாபிலோன் ஈராக் களத்துக்குள்ள வரும். பெர்ஷியா ஈரான் ஏற்கனவே வந்துருச்சு.
திரும்ப அது களத்துக்குள்ள வரும். அதை சார்ந்த நாடுகள் எசேக்கியேல் 38 மூன்றாம் உலக மகா யுத்தத்தை பற்றி மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. எந்தெந்த நாடு எப்படி நடக்கணும் இப்ப நான் விவரிக்க ஆரம்பிச்சான், அதை பற்றி எனக்கு பேசுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் தேவைப்படும். அது தனி சப்ஜெக்ட், தேர்ட் வேர்ல்டு வார்ன்றது. ஒருவேளை கர்த்தரை அனுமதித்தா இன்னொரு நாள் நம்ம சிந்திக்கலாம். இப்ப சுருக்கமா சொல்லிட்டு போறேன், மூன்றாம் உலக போருக்கு இன்றைக்கு உலகம் ஆயத்தமாகி காத்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஆரம்பம் ஆயிட்டு எந்த வார்லயும் இல்லாத ஒரு சம்பவம். இந்த 38 எந்தெந்த நாடுகள் இஸ்ரவேலுக்கு சப்போர்ட்டா வரும்னு அங்க சொல்லி இருக்கோ அத்தனை நாடுகளும் இந்த வார் ஆஃப் அலெக்சா ஆரம்பிச்ச உடனே அத்தனை நாடுகளும் களத்துல குதித்து தன் ஷிப்ப இஸ்ரேலுக்கு அனுப்பி வச்சுச்சு. அமெரிக்கா அனுப்பிச்சிச்சு, பிரிட்டன் அனுப்பிச்சிச்சு, பிரான்ஸ் அனுப்பிச்சு, இது எல்லாம் இஸ்ரவேலுக்காக நிக்கிற நாடுகள். அல்லேலூயா. அதே சமயத்துல இந்த யுத்தத்துக்கு மூல தலை யாருன்னா, அமேன், தலை யாருன்னா, யுத்தத்துக்கு தலை யாருன்னா ஈரான், அதுக்கு மூளை யாருன்னா ரஷ்யா. எது ரஷ்யா? 38 பார்க்கும்போது கோகு மாகோகு ஜாதிகளின் தலைவனான, அமேன், கோகு மாகோகு, மாகோகுனா மாஸ்கோ, பழைய பேர் மாஸ்கோ, துபாஸ்கோ, பிரைஸ் காட், இதன் தலைவனான மாகோகு தேசத்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ரஷ்யாவை தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ரஷ்யாவுக்கு இஸ்ரவேல் தேவை. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நம்பர் ஒன் யாரா இருக்கிறான்? யுஎஸ். நம்பர் ஒன் யாரா இருக்கிறான்? யுஎஸ் தள்ளிட்டு, யுஎஸ் அடிச்சு கீழே தள்ளிட்டு ரஷ்யா மேல வரணும்னா அவன் எழும்பி வர்றதுக்கு ஒன்னே ஒன்னு இருந்தா போதும், வந்துருவான். அந்த ஒண்ணு எங்க இருக்குன்னா இஸ்ரேல்ல இருக்கு. அது எதுனா டெட் சி. எது டெட் சி? சவக்கடல். இந்த சவக்கடல் மட்டும் அவனுக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுங்க, அமேன், 900,000,000,000 கோடி உலகத்துல ஒரு நாடு உயர்த்தப்படுவதற்குரிய அத்தனை கனிமங்கள் அதுக்குள்ள புதஞ்சு கிடக்குதான். அது இஸ்ரேல் அவனுக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அது போக புதஞ்சு கிடக்கு. இப்ப இந்த டெட் சி வந்துட்டா, இத கையில எடுத்துட்டா, இத வச்சு அந்த வேர்ல்டு மார்க்கெட்ல வியாபார அந்த மார்க்கெட்ல மற்ற எல்லா விதத்திலையும் ரஷ்யா நம்பர் ஒன்னா வரக்கூடிய வந்துருவான். அதுக்காக இப்ப ஈரானை தூண்டி விட்டு ஹமாஸ அனுப்பி விட்டு இஸ்ரவேலை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். இதைத்தான் கர்த்தர் அன்னைக்கே சொன்னார். என்ன சொன்னாரு? நீ எதுக்கு வார? திருடவும் கொள்ளையிடவும் கொள்ளையடிக்கவும் அல்லவோ வருகிறாய். சும்மா வரல இஸ்ரவேலுக்கு விரோதமா? அந்த ஒரு வசனத்தை மட்டும் படிங்களேன். நீ எதுக்கு வார? கொள்ளையடிக்க அல்லவா வருகிறாய். எதை கொள்ளையடிக்க? அமேன், சவக்கடலை, டெட் சீய கொள்ளையடிக்கல வர. நீ போட்ட பிளான் எனக்கு தெரியாதா? நீ கொள்ளையடிக்க வந்தவன். எசேக்கியேல் 38 எடுங்க. அமேன். எசேக்கியேல் 38 அதிகாரத்துல 38 அமேன். 10th வசனம். பாழாய் கடந்து திரும்ப குடியேற்றப்பட்ட ஸ்தலம் எது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பல வருஷமா பாழாய் கடந்து இப்ப குடியேற்றப்பட்டு வல்லரசாய் மாற்றப்பட்டிருக்கிற ஒரு தேசம் எது? இஸ்ரவேல். அல்லேலூயா. பாழாய் கடந்து குடியேற்றப்பட்டதும், அப்புறம் ஜாதிகளிடத்தில் இருந்து சேர்க்கப்பட்டதும், சம்பாதித்து நிர்விசாரமாய் பாத்தீங்களா வருவேன் இருக்கிறார்கள். அந்த இந்த வசனம் வாசிச்சீங்களா? கொள்ளையடையும் கொள்ளையிடவும், அதை படிங்க மறுபடியும் பாருங்க. நான் கொள்ளையிடவும், கொள்ளையடிக்க, டெட்சிய கொள்ளையடிக்க, சூறையாட வருவேன். அல்லேலூயா, வருகிறேன். அது படிங்க படிங்க. கொள்ளையிடவும் சூறையாடவும் கிராமங்கள் உள்ள தேசத்திற்கு. ஹமாஸ், ஹமாஸ் எங்க வந்தாங்க தெரியுமா? அந்த அந்த மதில் கிடையாது, வேலி தான் இருந்துச்சு. மதில் இல்ல, வேலி. வேலிய ஜேசிபி வச்சு உடைச்சிட்டு இஸ்ரவேல்ல ஒரு கிராமத்துக்குள்ளதான் போனாங்க. எங்க போனாங்க?
ஒரு வில்லேஜுக்குள்ள போய் அங்க அங்கதான் ஹாஸ்டேஜ் எல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க. எப்படி அற்புதமா நிறைவேறுது பாருங்க. மதில் இல்லாம இருக்கிற கிராமலும் கிராமங்களுக்குள்ள நான் வருவேன். வந்தாங்களா? வந்தாங்களா? பிரைஸ் காட். இன்னைக்கு வந்தாச்சு, இது ஆரம்பம் ஆயிடுச்சு. அதனாலதான் சொல்றாங்க, தேர்ட் வேர்ல்டு வார் ஆரம்பம் ஆயிட்டு இன்னும் உலகத்தை அனுபவிக்கிற வாலிப தம்பி தங்கச்சி மனம் திரும்பிக்கோ, கடைசி காலம் ஆயிட்டு. பிரைஸ் காட். இனி சமாதானம் இல்லை, இனி உலகத்துல சந்தோஷம் இல்லை, இனி நம்ம வாழ்வோம் தப்பி பிழைப்போம். ஏற்கனவே கொரோனா வந்துச்சு, தப்பி பிழைச்சது நம்மளாம் கிருபை. அடுத்து வேற ஒண்ணு வரப்போகிறது. அல்லேலூயா. இப்படி நாலு காற்றுகள் அடிக்கப்படும். எசேக்கியேல் 21:27 படிங்க. நான் அதை கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன். படிங்க. நிறுத்தி படிங்க, நான் அர்த்தம் சொல்றேன். இந்த உலகத்தை கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன். மூணாவது முறை கவுக்கிறதோட முடிஞ்சு போச்சு. சீன் காலி. பிரைஸ் காட். கவித்துருவார். அப்படி கவிழ்க்கும் போது ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தை முழுசா கவித்துருவேன். அப்படி கவிழ்க்கும் போது உரிமைக்காரர் வரமாட்டோம். யார் உரிமைக்காரர்? இந்த உலகத்துக்கு உரிமைக்காரர் ஒருவர் இருக்கிறார். சாத்தான் சொல்றான், சாத்தானை பார்த்து ஆண்டவரும் சொன்னார், ஆண்டவரும் சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு உண்டானது ஒன்றும் என்னிடத்துல இல்லை. உலகத்திற்கு இன்னைக்கு அவன் அதிபதியா இருக்கிறான், அதிகாரியா இருக்கிறான், ஆனா he is not creator. ஆமென். அவன் உலகத்தை சிருஷ்டித்தவன் அல்ல, உரிமையக்காரன் அல்ல. அவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏமாத்தி ஆட்டைய போட்டவன், ஏமாத்தி வாங்கினவன், உலகத்தை ஏமாத்தி வாங்கினவன். உலகத்தை யாருக்கு கொடுத்தாரு? யாருக்கு கொடுத்தாரு? ஆடாமுக்கு. பழுகி பெருகு ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னார். அவனை ஏமாத்தி இவன் பிடிங்க கேட்டான். பிரைஸ் காட். அதனாலதான் ஆண்டு வச்சு உலகத்தின் அதிபதி வாரான், ஏமாத்தி பிடுங்கணும் வாரான்றார். அதிபதினா என்ன அர்த்தம்? ஏமாத்தி பிடுங்கணும், இந்த இந்த வாரம் கள்ள பய வாரான் அப்படி அது அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த கல்லனுக்கு உரியது ஒன்னு எனக்குள்ள இல்லை, என் மேல அவனுக்கு அதிகாரமே இல்லை, அத்தாரிட்டி இல்லை. இப்ப சொல்றார், உரிமைக்காரர், இந்த உலகத்திற்கு உண்மையான சொந்தக்காரர் ஒருவர் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வ வல்லமை உள்ள தெய்வம். உரிமைக்காரர் வருவார், இயேசு வருவார். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உரிமைக்காரர் வருவார். ஆமே. படுங்க, படுங்க. அவர் வரும்போது எது இல்லாத இருக்கும்? அவர் வரும்போது இந்த உலகம், ஆமென், மனுஷனுக்குரியதாக இல்லாது இருக்கும். அல்லேலூயா. இந்த உலகம் சாத்தானுக்குரியதாக இல்லாது இருக்கும். அவன் கையில இருந்து ஆண்டவர் பிடுங்கிருவார். அப்புறம் அவருக்கு கொடுப்பேன். இந்த உலகத்தை யாருக்கு கொடுப்பேன்? சாத்தான் பிடுங்கி வச்சிருந்தான், ஏமாத்தினால அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்துட்டு இந்த உலகத்தை அவருக்கு கொடுப்பேன். அவருக்கு கொடுப்பேன். அவருக்கு இந்த உலகத்தை கொடுக்கும் போது ஏன் கொடுக்கிறாரு? அவர் வருவார், அவருக்கு இந்த உலகத்தை கொடுப்பார். அவர் அவருடைய பிள்ளைகளோடு கூட இந்த உலகத்துல 1000 வருஷம் அரசாள போகிறார். அல்லேலூயா. 1000 வருஷம் ஆளுகை செய்வோம் ஆண்டவர் இயேசுவுடன். ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், யாரெல்லாம் இயேசுவோடு கூட ஆளுகை செய்ய போறீங்க? இந்த உலகத்துல அங்க போக முடியல, இங்க போக முடியல. இன்னைக்கு கூட நான் சொன்னேன், நமக்கெல்லாம் அம்பானி மாதிரி இருந்தா உலகத்தை ஒரு சுத்து சுத்தலாமே. இன்னைக்கு எங்கேயும் போக முடியல, பக்கத்துல இருக்கிற தெருவு கூட போக முடியாத ஆட்கள்லாம் இருப்பீங்க. மாமே கொடைக்கானல் ஊட்டி கூட போக முடியாத ஆட்கள்லாம் இருப்ப, கவலையப்படாதீங்க. நம்ம எல்லாம் உலகம் ஃபுல்லா சுத்த போறோம், இயேசுவோடு கூட உலகம் முழுசும் 1000 வருஷம் ஆளுகை செய்ய போறோம். இந்த வீரில் இப்ப சொந்த வீடு இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. 1000 வருட அரசாட்சியில வீட்டு வசதி வாரிய மந்திரி நீங்க தான். உடனடிங்கு பயில்வான். ஏய் அப்படின்னா கிடுகிடுன்னு ஆடுது. ஒண்ணுமே இல்ல, நான் கோழ பாஸ்டர், கவலையப்படாதீங்க. 1000 வருஷம் அரசாட்சியில ராணுவ மந்திரியே நீங்க தான். படிக்கல பாஸ்டர், படிப்பே வரல பாஸ்டர், கவலையப்படாதீங்க. 1000 வருட அரசாட்சியில கல்வி அமைச்சர் நீங்க தான். அல்லேலூயா சொல்லுங்கல. ஆள போறோம், சத்தமா சொல்லுங்க. 1000 வருஷம் ஆளுகை செய்வோம் ஆண்டவர் இயேசுவுடன். சத்தமா. 1000 வருஷம் ஆளுகை செய்வோம் ஆண்டவர் இயேசுவுடன். சமாதானம் நிறைந்தே இருக்கும் இயேசு.
சமாதானம் நிறைந்தே இருக்கும். யாருக்கு லாபம்னா யூதர்களுக்கு லாபம். அதே போல இந்த மூன்றாவது உலக மகா யுத்தத்திலையும் யாருக்கு லாபம்னா யூதர்களுக்கு தான் லாபம் நடக்க போகுது. என்ன தெரியுமா, இந்த தேர்ட் வேர்ல்டு வார் யாருக்காக வருது தெரியுமா? யூதர்களுக்காக, ஆலயம் கட்டுவதற்காக. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆலயத்திற்கு எல்லாம் ஆயத்தம். ஆலய எருசலேம் நகரத்துக்கு கீழே அவர்கள் சுரங்கம் தோண்டி கல்லெல்லாம் வெட்டி எடுத்து தேவாலயம் கட்டுவதற்கு, மெட்ரோ பிரிட்ஜ் கட்டுறாங்கல்ல அதே போல மெட்ரோ டெம்பிள் கட்டுவதற்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. ஆமே, சகலமும் ஆயத்தம். மெட்ரோ டெம்பிள் கட்டுவதற்கு எல்லாமே ஆயத்த நிலையில காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு அந்த ஆலயம் கட்டுறதுக்கு கல்லு ஆயத்தம், ஆசாரியனா உருவாக்குறதுக்கு ஆரோனின் கோத்திரத்திலே வந்த ஒரு ஆசாரியனை தெரிந்தெடுத்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, அடுத்து இந்த பலி செலுத்துவதற்கு ஆலயம் கட்டுறதுக்கு முன்னால ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த பலி செலுத்தப்படுவதற்காக ஆமென் ஒரு சிவப்பு கடாரி, ஒரு ரெட் ஐஃபர், அதுவும் இன்றைக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஆயத்த நிலையிலே காணப்படுகிறது. ஆமென். ஆலயத்திற்கு தேவையான இது அத்துணையும் ஆயத்த நிலையிலே காணப்படுகிறது. ஆசாரிய வஸ்திரங்கள் ஆயத்தம், ஆரோனின் கோத்திரத்தில் வந்த ஒரு ஆசாரியன் ஆயத்தம், ரெட் ஐஃபர் ஆயத்தம், பலிபீடம் ஆயத்தம், பலி பொருள் ஆயத்தம், எல்லாம் ஆயத்தம். ஆனா எல்லாம் ஆயத்தமா இருந்தும் அவர்களால் ஒரு ஆலயத்தை இந்த நாட்களில் கட்ட முடியவில்லை. ஏன் தெரியுமா? உலகத்துல ஒரு ஆலயம் தான் இருக்கு. தேவ ஆலயம் என்பது உலகத்திலே ஒன்றுதான். சாலமோன் கட்டின ஆலயம் முதல் ஆலயம். அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் செருபாபேல் அந்த ஆலயத்தை திரும்ப கட்டுகிறான். அந்த ஆலயத்தை பழுது பார்த்து ஏரோது ராஜா கட்டுகிறான். இந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. நம்ம வச்சிருக்கிற ஆலயம், அப்ப இங்க இருக்கிற ஆலயம்லாம் ஒரு ஆலயம்தான், தேவாலயம். மற்ற உலகத்தில் இருக்கிற ஆலயம் எல்லாம் ஜப ஆலயம். ஆண்டவர் நம்மளை தேவாலயத்துல கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் சொல்லல, என் ஜப வீட்டிலே ஜப ஆலயத்திலே கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். அதான் பவுல் சவுலா இருக்கும்போது தேவாலயத்திலே நின்றான். அவர் பவுலாய் மாற்றப்பட்ட பின்பு ஜபாலயந்தோறும் இந்த இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்திரப்படுத்தி பிரசங்கம் பண்ணினார். ஹல்லேலூயா. வேதத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிச்சு பாருங்க. தேவாலயம் என்றும் சொல்லப்பட்டிருக்கும், ஜபாலயம் என்றும் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இதெல்லாம் ஜபாலயம். இப்ப தேவாலயம் இல்லை. இப்ப தேவாலயம் ஒரு தேவாலயம் தான், சாலமோன் கட்டினது. அது இடிஞ்சப்போ அதே இடத்துல செருபாபேல் கட்டினா, அதுவும் இடிஞ்சு போச்சு. இப்ப தேவாலயம் இல்லை. தேவாலயம் இருந்த இடத்துல ஒரு மசூதி இருக்கு. ஆனா அது இடியுன்னு ஆண்டவர் சொன்ன உடனேயே கர்த்தருடைய பார்வையில் அது இடிஞ்சது போலதான். அதனால இப்போ தேவனே ஒரு ஆலயத்தை கட்டினார். யாரை வச்சு கட்டினார்? பரிசுத்தாவியானவரை வச்சு கட்டினார். எங்க கட்டினார்? மேல் வீட்டிலே 120 பேர் கூடி ஒரு மனப்பட்டு காத்திருக்கும் போது, அவர்கள் ஒரு மனப்பட்டு காத்திருந்த இடத்திலே பரிசுத்தாவியானவர் அவர்கள் மேல் அக்னியாக, அக்னி நாவுகளாக இறங்கினார். அவர்கள் எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் ஆவியினால் நிரப்பப்பட்டது. அங்கே ஆவியானவர் ஒரு ஆலயத்தை கட்டினார். அவன் அந்த ஆலயம்தான் இப்போது இருக்கிற தேவாலயம். அந்த தேவாலயத்தை பற்றி தான் பவுல் சொல்லுகிறார். எந்த ஆலயம் இன்னைக்கு தேவாலயம் உலகத்தில் இல்லை. இருக்கிற ஆலயம் எல்லாம் ஜப ஆலயம். ஆனா ஒரு தேவாலயம் இருக்கு. அந்த ஆலயத்தை ஆவியானவர் கட்டினார். யார் அந்த ஆலயம் தெரியுமா? நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்பதை அறியாதிருக்கிறீர்களா? நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த கடைசி காலத்தில் இருக்கிற தேவாலயம் நாம் தான். எல்லா தேவாலயமும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
நாமதான் தேவனுடைய ஆலயம். ஆமென். நமக்குள்ளதான் தேவ மகிமை. அன்னைக்கு சாலமோன் கட்டின ஆலயத்திற்குள் மகிமை வந்தது. இன்றைக்கு ஆவியானவர் கட்டின ஆலயமாகிய நமக்குள் மகிமை வருகிறது. அன்னைக்கு ஆலயத்திற்குள்ளே இயேசு இருந்தார். இன்றைக்கு தேவாலயம் ஆகிய நம்முடைய இருதயத்திற்குள்ள அந்த சராசரத்தை உண்டாக்கின இயேசு இருக்கிறார். அபிஷேகம் பெறும்போது நாங்கள் வந்து உங்களுக்குள் வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. திரியேக தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் நம்முடைய இருதயத்தை மாற்றி வைத்திருக்கிறார். இது சாதாரண ஆலயம் அல்ல, நடமாடும் ஆலயம், ஜீவனுள்ள ஆலயம், தேவனுடைய ஆலயம். எல்லா ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமும் நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்களே தேவனுடைய ஆலயம், நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இன்றைக்கு ஆலயம் நாம் தான், மற்றதெல்லாம் ஜெப ஆலயம். தேவ ஆலயம்னா நாம் தான். அல்லேலூயா. ஆனா ஒரு ஆலயம் இருக்கும் போது இன்னொரு ஆலயத்தை கட்ட முடியாது. ஒரு ஆலயம் இடிஞ்சாதான் அடுத்த ஆலயத்தை கட்ட முடியும். ஒரு ஆலயம் இருக்கும் போது இன்னொரு ஆலயம் என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. அதனாலதான் எல்லாம் ரெடியா இருந்தாலும் இந்த ஆலயம் இருக்கிறதுனால அவர்களால் அந்த ஆலயத்தை கட்ட முடியவில்லை. ஒரு யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் ப்ராசஸ்ல இருக்கு. அவங்க ஆலயத்தை சீக்கிரம் கட்ட போறாங்க, எல்லாம் உண்மைதான். ஆனா அவங்க ஆலயம் கட்டப்படணும்னா, கட்டணும்னா அதுக்கு முன்னால இந்த ஆலயம் என்ன பண்ணப்படணும், இடிக்கப்படணும். இந்த ஆலயம் இடிஞ்சாதான் அந்த ஆலயத்தை கட்ட முடியும். ஆனா இது இடிக்கப்படுகிற ஆலயம் அல்ல, இது எடுக்கப்படுகிற ஆலயம். இந்த ஆலயத்தை எடுக்க அவங்க ஆலயத்தை கட்டுவதற்கு முன்னால ஒரு சம்பவம் நடக்க போது, அந்த சம்பவம் என்னன்னா, இந்த ஜீவனுள்ள தேவாலயத்தை எடுக்க, இந்த ஆலயத்தை எடுக்க இயேசு வர போகிறார். இதுக்கு பேர் தான் ரகசிய வருகை. அன்னைக்கு இந்த ஆலயம் எல்லாம் எடுக்கப்படும். ரப்சர், காணப்படல, காணாமல் போவோம். யாரு காணாமல் போவாங்க, யாரு போவாங்க? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஏனோக்கு எப்படி சஞ்சரித்தான்? தேவனோடு சஞ்சரித்தான். ஏனோக்கு காலையில் ஆமேன், மதியம் சாயங்காலம் ஆண்டவர் வரார். ஏனோக்கு அப்படின்றார், ஹாய் ஆண்டவரே வாங்க, எப்போ வந்தீங்க? 5 மணிக்கு வந்தம்பா. சரி வாங்க ஆண்டவரே. தேவனோடு சஞ்சரிக்கிறான் ஏனோக்கு. இந்த வானத்தை உண்டாக்கின, பூமியை உண்டாக்கின, மனுஷனை உண்டாக்கி வச்சு அவங்க கூட நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படிலாம் பேசி என்னென்னலாம் பேசணும்னு தெரியுமா? பேசிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து வந்த பிற்பாடு மணி 7 ஆச்சு, வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஏவன் பொண்டாட்டி தேடுவாப்பா, என்ன வேற திட்ட போறா? அல்லேலூயா. ஏனோக்கு நீ போயிட்டு வா, பை பை. ஏனோக்கு போயிட்டான், தேவனோடு சஞ்சரித்தான். மணி 7 ஆச்சு. ஆமேன். இன்னைக்கு கூட பாருங்க, தேவனோடு சஞ்சரிக்கிறோமோ எதோடு சஞ்சரிக்கிறோமோ நமக்கு தேவையில்லை. நமக்கு ஒன்றே ஒன்று தான், கிளாக் அடிக்கடி பார்த்துக்கிடணும். முன்னாடி ஒன்று போட்டிருக்கிறாரு, பின்னால் ஒன்று பார்த்து போட்டிருக்கிறாரு. முன்னால் திரும்பினா முன்னால் பார்த்துக்கிடலாம், பின்னால் திரும்பினா பின்னால் பார்த்துக்கிடலாம். அடுத்த நாள் ஆண்டவர் வராரு, ஏனோக்கு இந்த வந்துட்ட ஆண்டவரே. அடுத்த நாள் அவங்க கூட சஞ்சரிக்கிறது பேசுறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுநாள் 4 மணிக்கே வந்துட்டார். ஏனோக்கு நான் அந்த மனுஷன்ட்டு இப்படிலாம் பேசினேன்னா நடுவிருச்சத்தின் கனியை தொடாதன்னா மக்களே, ஆமாம் இருந்திருந்தா உன் நிலமெல்லாம் அப்படி இருந்திருக்காது மக்களே. ஆனால் நான் சொல்கிறது கேட்காம போய் தொட்டுட்டான், அதனால தான் பிரச்சனை. பார்த்தா மணி 10 ஆகிட்டு வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. எப்பா நேற்று எதுவும் பொண்டாட்டி திட்டினாலாப்பா? இல்லை ஆண்டவரே. சரி, இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் கூட ஆகிட்டு கோச்சிக்கிடாத மக்களே போ. அல்லேலூயா. ஆண்டவர் ஏனோக்கோடு சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கிறார். இப்போ ஏனோக்கோடு சஞ்சரிக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மத்தியானம் 12 மணிக்கே வந்துட்டார். ஏனோக்கு, ஏனோக்கு வாரான். 12 மணிக்கு இந்த வந்துட்டேன் ஆண்டவரே. எப்பா ஏனோக்கு 12:00க்கே வந்துட்டேன்ப்பா, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு சாப்பிட்டியாப்பா? ஆ, சாப்பிட்டா ஆண்டவரே. 12:00க்கே சாப்பிட்டியாச்சே, வா மக்களே. ஆமேன். அப்படியே பேசி 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 ராத்திரி 12 மணி ஆயிட்டு. ஆமேன். இப்போ பார்த்தா வீட்டுக்கு வாரான். கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லியிருப்பார், மக்களே மணி 12 ஆயிட்டு, கண்டிப்பாக இன்றைக்கி உன் பொண்டாட்டிட்ட அடி இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் உன்னை பலப்படுத்துகிறேன், கவலை படாமல் போ மக்களே. ஆமேன். மறுநாள் பார்க்கிறார். அங்கே பரலோகத்துக்கு போன தேவன் மறுநாள் இருக்க முடியல, அவரால்
காலையில 4 மணிக்கு வந்துட்டார். ஏனோக்கு ஆமென், ஏனோக்கு என்ன வந்துட்ட ஆண்டவரே, அப்படி கொஞ்சம் காலம் போயிட்டே இருக்கு. 4 மணிக்கு அப்படியே கூப்பிட்டு சஞ்சரிச்சு இப்படி பல வருஷம் சில நாட்கள் சஞ்சரிக்கிறார். அப்படியே நாள் கணக்கா சஞ்சரிச்சு மறுபடியும் வீட்டில் கொண்டு வந்து விடும்போது மணியை பார்க்கிறார், 3:00. அடுத்த நாள் காலையில 3:00. இன்னைக்கு காலையில 4 மணிக்கு போனவங்க சஞ்சரிச்சுட்டு மறுநாள் காலையில 3:00 வராங்க. அப்போதான் பார்க்கிறார், ஏனோக்கு 3:00 ஆயிட்டு மக்களே. ஆமாம் ஆண்டவரே, போனா உனக்கு உன் பொண்டாட்டி என்ன பண்ணுவானே தெரியாத மக்களே. ஆமாம் ஆண்டவரே, அதனால் என்னையும் உன்னை விட்டுட்டு இருக்க முடியல, உன்னாலையும் என்னை விட்டுட்டு இருக்க முடியல. நீ ஏன் மக்களே வீட்டுக்கு போய் அங்கே வீணா உதையெல்லாம் வாங்கணும், வேண்டாம் மக்களே, வயன் கூடையே வந்துரு. ஏனோக்கே கர்த்தர் எடுத்துக்கொண்டார், ஏனோக்கே கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அவரோடு சஞ்சரித்தவனை கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அவன் காணப்படாமல் போனான். இப்படி ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவங்கள தான் அவர் எடுப்பாரு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இங்க வந்து 10 நிமிஷம் சஞ்சரிச்சுட்டு அங்க போய் டிவியில மணக்கணிக்கா சஞ்சரிச்சு, செல்போன்ல சஞ்சரிச்சு, ஆமீன், ஊரை சுத்தி சஞ்சரிச்சு, ஃபீனிக்ஸ் மால்ல போய் சஞ்சரிச்சு, பார்த்தா பயில்வ சஞ்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன வாங்க வந்தானே தெரியாது, பித்து பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டே போயிட்டே இருப்பான், இப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஒரு நேரம் போகலன்னா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிடுவான், சுத்திக்கிட்டே இருப்பான் மாலில். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சஞ்சரிக்கிற கூட்டம், ஒன்றும் வாங்கவும் செய்யாது, அங்கே வாங்குறவனை வாங்க விடவும் செய்யாது, இது சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே மாலில் சுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி நீங்கள் சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே போக முடியாது. அவரோடு சஞ்சரிக்கிறவங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கிறவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க, வேதத்தை தியானிக்கிறவங்க, ஊழியக்காரரோடு ஐக்கியமாக இருக்கிறவங்க, சப்போர்ட்டாக நிற்கிறவங்க, என்ன பாஸ்டர் பண்ணலாம், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், 2 கிட்னி இல்லாதால், 2 கண்ணும் தெரியாதால், நான் ஓப்பன் மீட்டிங் நிறைய இடத்துல நடத்தி இருக்கிறேன், இந்த சென்னையில் ரெட்டில்ஸ் எல்லாம் நடத்தி இருக்கிறோம், மூலக்கடை பக்கத்தில் எஃப்இசி ஸ்கூல் கிரவுண்டில் நடத்தி இருக்கிறோம், சென்னையில் பல இடம் காமராஜபுரத்தில் மெயின் ரோட்டில் இருக்கிற கிரவுண்டில், வேளச்சேரியில் ஆமீன் அட்வண்ட் கிரவுண்டில், இப்படி சுற்றி சுற்றி சொந்த செலவு பண்ணி பல லட்சங்களை கொட்டி ஒவ்வொரு மாவட்டத்தில் இலங்கையில் அந்தமானில் ஓப்பன் மீட்டிங்ஸ் நடத்துவோம். அப்படி நடத்தும் போதெல்லாம் ஆமீன், கடைசி நாளில் கடைசியாக ஒரு பாட்டு பாடுவேன், ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஆல்டர் கால் கொடுத்துட்டு 2 கிட்னி இல்லாத 2 கண் இல்லாத ஒரு மனுஷன் பாடின பாட்டு, ஆமீன், என்ன பாடினார் தெரியுமா, கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக ஜீவனை தந்த இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. 2 கண் இல்லை மோசராசேர் அண்ணன் பாடினது, 2 கிட்னி இல்லை, ஆனால் அவர் பாடுறார், இப்போ நான் சும்மா இருக்க மாட்டேன், இயேசுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. எத்தனை பேர் இன்னைக்கு அறிக்கை செய்ய போறீங்க, நானும் சும்மா இருக்க மாட்டேன், இயேசுக்காக காலம் கடைசி, ஒரு காற்று அடிக்க போது யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்ச நாளில் பிளாஸ்ட் ஆகும், அதுக்கு முன்னால அவங்க ஆலயம் கட்டணும்னா அதுக்கு முன்னால இந்த ஆலயம் எடுக்கப்படணும், இந்த ஆலயத்தை எடுக்க இயேசு வரப்போகிறார். ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டானோ, எலியா எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அப்படியே உங்களை போகவே முடியாது, வாய்ப்புள்ள ராஜா இங்கதான் சொல்றது நம்பிக்கை இல்லைன்னா உட்கார்ந்து நம்ம அந்தி கிறிஸ்துவெல்லாம் பார்த்துட்டு ஹாய் பாய்லாம் சொல்லிட்டு பொறுமையாக வாங்க, சரியா? நாங்கள் ஒரு கூட்டம் முன்னால் போகிறோம், நான் போகணும்னு நினைக்கிறேன், என் கூட வர்றவங்களாம் எத்தனை பேர் இங்கே உட்காந்து, இப்போ நீங்கள் சொல்கிறதுல நாங்கள் நம்பிக்கை இல்லை பாஸ்டர், அந்த மிருகத்தை பார்த்துட்டு வரன்றவங்களாம் ஒரு அல்லையா சொல்லுங்க, ஒரு ஆள் இல்லையா, ரெண்டுத்துக்குமே அல்லையா போடாத ஒரு கூட்டம் இருக்கு, அது என்ன பரலோகம் நல்லதுன்னா பரலோகம் நான் போய் கேட்குறேன், பரலோகம் நல்லதா இல்லையா, பரலோகம் பரலோகம் எத்தனை பேருக்கு பிடிக்கும், பரலோகத்துக்கு எத்தனை பேர் போகணும், ஆமே பரலோகம் நல்லதா இல்லையா, எப்படி இருந்தால் பரலோகம் போகலாம், என்ன செஞ்சால் பரலோகம் போகலாம் சொல்லுங்க, நீங்க தான் என்ன செஞ்சா பரலோகம் போகலாம், இந்த மனுஷன் மட்டும்தான் கரெக்டா சொல்லி இருக்கிறேன், பல இடங்கள்ல பல காரியம் சொல்லுவாங்க, இதுக்கு தான் நான் கேட்கறது, பரிசுத்தமாக இருந்தால் பரலவும் போகலாம், தேவசத்தம் செய்தால் பரலவும் போகலாம், மனம் திரும்பினா பரலாம், என்ன பண்ணாலும் செத்தாதான் பரலவும் போக முடியும்,
இவ்வளவு பண்ணிட்டு சாக மாட்டேன், வயசு 90 வயசு எத்தனை, வேற பிள்ளை கிராஸ் பண்ணி போகுது, பேரா இங்க வா, என்ன பாட்டி கையை பிடிச்சிட்டு, அது ஒண்ணு இல்ல மக்களே, பாட்டிக்கலே நெஞ்சு ஒலிக்கிற மாதிரி இருக்கு, பேராண்டி பாட்டியை கைவிட கூடாது, அப்போ லவச்சாவது பாட்டியை காப்பாத்திரு மக்களே, வயசு என்ன, நெஞ்சு ஒலிக்குதான் அப்பல்லோல சேர்க்கணுமா, போகிறதுக்கு ஆசையே இல்லை, எங்க போறதுக்கு ஆசை இல்லை, அப்போல்ல புரண்டாவது, கிம்ஸ்ல உருண்டாவது, அம்மியாட்ல குட்டிகரனை அடிச்சாவது, இங்கதான் இருக்கணும், இன்னும் 90 ஒரு 100 வரைக்குமாவது இங்க இருக்கணும்னு ஆசை இருக்கே தவிர அங்க போகணும்னு ஆசை இல்லை. அல்லேலூயா. ஆனா அவங்க ஆறிலும் சாவு, 100 சாவு, அஞ்சாமை தாவிடன் உடமையாடும், நமக்கு இருக்கணுங்க அந்த தைரியம், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா, சாவு தானே எப்படி வந்தாலும் என்ன, நான் செத்தா இயேசுக்காக செத்துட்டு போறேன் அவ்வளவுதான். ஆமென். We are absent from the body and present to the Lord. இங்க absent ஆனா அங்க present ல இருப்போம், அதுதான் நம்முடைய நம்பிக்கை. absent செத்தா, சாவு என்பது உலகத்துல நமக்கு இருக்கிற absent, absent. அதே மரணம் என்பது பரலோகத்துல நமக்கு இருக்கிற பிரசன்ட். ஆமென் சொல்லுங்கள. இப்ப எத்தனை பேர் சொல்ல போறீங்க, கண்களை மூடி எழும்பி நிப்போமா, கண்களை மூடி எழும்பி நின்று எல்லாரும் எழும்பி நிப்போமா, எல்லாரும் எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், ஒரு மிருகம் வெளிப்பட போகிறது, இது எப்படி வரும், கடைசி கால ஆட்சி எப்படி இருக்கும், என்ன நடக்கும் என்பதை பற்றி நாளைக்கு நாம சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. Praise God. தேவ சமூகத்தில் தாழ்த்தி கரங்களை உயர்த்தி சொல்லுங்களா, ஆமென். கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக ஜீவனை தந்த இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது, துடிக்குது சத்தமா, துடிக்குது, ஓஹோ துடிக்குது, தேவனுக்காக ஜீவனை தந்தாக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது, தேவனுக்காக இயேசு ஜீவனை தந்த இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது, கைய தட்டி நல்ல கைய தட்டி, தேவனுக்காக மனுக்காக ஜீவனை தந்த இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது, சத்தமா, தேவனுக்காக இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மன துடிக்குது, கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக ஜீவனை தந்த இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மன துடிக்குது, கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக ஜீவனை தந்த தேவனுக்காக ஒன்றை செய்ய என் மன துடிக்குது, கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக ஜீவனை தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மன துடிக்குது, கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக ஜீவனை தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மன துடிக்குது, ஏதாவது ஏதாவது இயேசுவுக்காக கரங்களை தட்டி, கரங்களை தட்டி சத்தமா சொல்லுங்க, ஏதாவது இயேசுவுக்காக நான் செய்வேன், ஜெபிப்பேன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன், தேவனுக்காக வாழ்வேன், பரிசுத்தக்கா நிமிர்ந்து நிற்பேன். அந்த ஆலயம் சீக்கிரம் கட்ட போறாங்க, இந்த ஆலயம் சீக்கிரம் எடுக்கப்பட போகுது, அதுக்குள்ள இயேசு எவ்வளவு சீக்கிரமா வர போறார் பாத்துக்கிடுங்க, எல்லா ஆயத்தம், எல்லா ஆயத்தம். ஆனா ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெறாதவங்க இந்த அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ண முடியாது, இந்த சீக்ரெட் கம்மிங்ல ராப்சர் ஆக முடியாது. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆப்ஷன் ஏ ராப்சர் ஆகி போறது, ஆப்ஷன் பி கைவிடப்பட்ட பின்னால உபத்திரவ காலத்துல ரத்த சாட்சியா மறிச்சு பரலோகம் வர்றது, அதை நாளைக்கு பேசுவேன், ரத்த சாட்சியா நீங்களாம் மறிக்கலாமா வேண்டாமான்றத நாளைக்கு பார்த்துக்கிடலாம். ஒரு மணி நேரம் முழங்கால நின்னாலே முட்டிலாம் நடுங்குது, ரத்த சாட்சியை அங்கிருந்து மறிக்கிறது, பிரைஸ் காட். கொஞ்ச நேரம் நின்று ஆராய்ச்சாலே கால் வலிக்குது பாஸ்டர் உட்காந்துக்கிட்டு மாட்டுறோம், எங்கேருந்து ரத்த சாட்சியாக மறிப்போம்,
ஒரு நாள் உபவாசிக்க முடியல, ஒரு நாள் இரவு ஜபத்துக்கு வர முடியல. கண் விழிப்பு ஜபம்லாம் இருக்கா? இருக்கு. வர முடியல, ஒரு இரவு ஜபத்துக்கு வர முடியுதா? தூக்கம் பெருசா இருக்கு. எங்க இருந்து நாம உபத்திரவ காலத்துல நிக்க முடியும்? அந்த மிருகத்தின் முத்திர மிருகம் நாளைக்கு பார்க்கலாம் அதெல்லாம். பிரைஸ் காட். சோ இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அப்ப அவர் வரும்போது நம்ம எடுக்கிற கூட்டத்துல நாம இருக்கணும்னா ரெண்டு தகுதி ரொம்ப முக்கியம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். திருட்டு விசிடி வாங்கிட்டு வந்து போடுறது, செல்போன்ல சினிமாவை டவுன்லோட் பண்ணி பாக்குறதுக்கு அப்பா அம்மாட்டெல்லாம் பர்மிஷன் கேட்கறது இல்ல. ஆனா ஞான ஸ்நானம் எடுக்கணும்னா மட்டும், அப்பா நான் ஞான ஸ்நானம் எடுத்துக்கிட்டுமா அப்பா, பர்மிஷன் குடிக்கிறீங்களா அப்பா? அப்பா ரொம்ப பக்திமான். இந்த வருஷம் வேணாம், அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம். ரொம்ப பரிசுத்தமானவர். இந்த வருஷம் வேணாம், அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம். ஏன்னா அவனை பத்தி அவருக்கு தானே தெரியும். நம்ம புள்ள பண்ற குண்டாமுட்டி வேலைலாம் நமக்கு தெரியும். அதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இவன் இப்ப முக்கி விட்டோம்னா இவன் கோழி நடையற மாதிரி தான். ஒன்னும் மனம் திரும்பாத ஆளு இது. இது குண்டாமுட்டி கேஸு. இதை போய் முக்கி விடுறதுல பிரயோஜனமே இல்லைன்னா அப்பாக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்படணும்னா ஞான ஸ்நானம் அபிஷேகம் அவசியம். ஞான ஸ்நானம் நீங்க எடுக்கணும், அபிஷேகத்தை அவர் தருவார். 50% நீங்க போட்டீங்கன்னா அடுத்த 50% அவர் பார்த்துப்பார். வளைய போட வேண்டியது பேதுரு, அதை நிரப்பினது தேவன். நீ வளைய போட்டா அவர் நிரப்புவார். உன்னுடைய 50% வளைய போடணும், அவருடைய அடுத்த 50% வளைய நிரப்பிடுவார். நீ வளைய போடுறது தான் ஞான ஸ்நானம். நீங்க ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தா அவர் உங்களை அபிஷேகிப்பார், பரிசுத்தமாக்குவார், வருகைக்கு ஆயத்தமாக்குவார். எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்களை மூடி. இன்னைக்கு உங்க கைய பரலோகம் பார்க்க வந்திருக்கு. நாம செய்யற ஆராதனைய தேவ தூதர்கள் உற்று பார்க்க வந்திருக்கு. கையெல்லாம் கீழே போடுங்க, எல்லா கையும் கீழே போடுங்க. நம்ம செய்யற ஆராதனைய தேவ தூதர்கள் உற்று பார்க்க அவளா இருக்கிறாங்க, உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க. இன்னைக்கு உங்க கைய பாக்குறாங்க தூதர்களும் தேவனும். எத்தனை பேர் ஞான ஸ்நானம் இதுவரைக்கும் நான் எடுக்கல பாஸ்டர்? ஆமென். குழந்தை ஞான ஸ்நானம் அதெல்லாம் பரலோகம் அங்கீகரிக்காது. எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. எபேசியர் 6 அதிகாரத்துல நல்லா படிக்கணும், இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் படிக்க சொல்லுவான். சரியா? ரொம்ப முக்கியமான வசனம் அது. எபேசியர் 6 அதிகாரத்துல 27 வசனம் படிங்க. 6:27 எபேசியர் 6:5-27 26 தாம் அதை சபைய மகிமை உள்ள சபையா மாற்றி எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையாய் மாற்றுவதற்கு அந்த சபைக்குள்ள நடக்க வேண்டிய ப்ராசஸ் அதை தான் சொல்றார். தாம் அதை மகிமை உள்ள சபையாய் மாற்றுவதற்கு என்ன சொல்றாரா? தாம் அதை அந்த சபையை திருவசனத்தை கொண்டு முதல்ல ரட்சிக்கிறார். திருவசனத்தை கொண்டு, வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டோம். கேள்வியினால் விசுவாசம், விசுவாசத்தினால் ரட்சிக்கும். திருவசனத்தை கொண்டு ரெண்டாவது மறுபடியும் படிங்க. முதல்ல இருந்து என்ன படிக்கிறீங்க? தாமதை திருவசனத்தை கொண்டு என்ன சகோதரி நீங்க? பிரதர்ஸ் பக்கம் யாராவது சீக்கிரம் படிங்க பிரதர். நீங்க 6:26 என்னத்தை படிக்கிறீங்க? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், கரெக்டா படிக்கலன்னா மறுபடியும் படிக்க வைப்பான். பிரதர்ஸ் பக்கத்தில் எபேசியர் 6 எபேசுக்கே போயிடுவாங்க போல் இருக்கு. இப்போ எபேசியர் 6 என்ன தம்பி நீங்களும் என்னத்த பைபிள் படிக்கிறீங்க? போங்க, உங்களை படிக்க விட்டா நான் படிக்கிறேன். இருங்க, கண்ணாடி இல்லை. ஆமாம் அண்ணா, நீங்கள்லாம் கண்ணாடி போடாமல் படிக்கிறீங்க, அதனால தான் தப்பு தப்பாக படிக்கிறீங்க. நான் கண்ணாடி போட்டுட்டு என்ன தண்ணிமா வயசு வித்தியாசமான வயசா இருக்கு. அடிக்கடி தண்ணீர் தண்ணீர்ன்றத பார்த்தாலே அமே தண்ணி என்னத்த தண்ணீர் என்ன தம்பி நீங்களும் கொஞ்சம் கூட இல்லாம சத்தமா வேற இதில் தப்பு தப்பா கண்ணாடியை துடைச்சிட்டு நான் படிக்கிறேன்.
தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால். ஆமா, கரெக்ட் தான். அப்ப நீங்க எல்லாம் கரெக்டா தான் படிச்சிருக்கீங்க, நீங்க தப்பா படிக்கிறீங்கன்னு நினைச்சேன், கோச்சுக்கிட்ட. கரெக்டா தான் படிச்சிருக்கீங்க. என்ன முழுக்கினால், மூழ்கி எடுக்கணும், மூழ்கி எடுக்கணும். எங்க இருக்கு? நிறைய கொடுப்போம் வசனாதாரம், டைம் இல்லை. இன்னும் ஒன்னு தந்துட்டு போட்டுமா? நம்ம மிஸ்டர் செவனப் இருக்கிறாரு. யாரு? நம்ம பீட்டர் பேதுரு ஐயா. இயேசு கால் கழுவுறாரு. வந்த உடனே நீர் என் கால் கழுவப்படாது, கழுவப்படாதுன்னா படாது. அவரு சொன்னாரு, நான் உன் காலை கழுவலாம், என்கிட்ட உனக்கு பங்கே இல்லை மக்களே. ஆமென். ஆளு எமோஷன் ஆயிட்டான், பங்கு இல்லையா? ஐயோ ஆண்டவரே, தலை கை எல்லாத்தையும் சேர்த்து கழுவுங்க ஆண்டவரே. பங்கு எனக்கு நிறைய பங்கு வேணும், மொத்தத்தையும் கழுவுங்க. அப்ப இயேசு சொல்லுகிறார், முழுகினவன், சத்தமா சொல், முழுகினவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். முழுகினவன் முழுவதும், ஏன் முழுகணும்? முழுகிறதுக்கு முன்னால ஐயா எங்க இருந்தாரு? ஆழமான குழியிலும் உளையான சேற்றிலும் கடந்தவன அவர் தூக்கி எடுத்து கண்மலையில நிறுத்தி இப்ப கழுவி சுத்தம் படுத்துறார். உளையான சேற்றுல வருஷ கணக்கா புரண்டுட்டு வந்தவன சில சபையில எப்படி சுத்தம் பண்றாங்க தெரியுமா? எப்படி சுத்தம் பண்றாங்க தெரியுமா? வாங்க வாங்க. எத்தனை வருஷமா சேத்துல புரண்டீங்க? 35 வருஷமாவா? வாங்க வாங்க, சுத்தம் ஆயிட்டீங்க, போங்க போங்க. இது சுத்தம் பண்ணுமா? 35 வருஷமா சேத்துல புரண்டுட்டு வந்திருக்கிறான். கொஞ்சம் தள்ளி அள்ளி அள்ளி தெளிச்சா சுத்தமாயிடுவானா? அவனும் நாத்தத்தோட உள்ள போயிடுவான். சபையே இன்னைக்கு நாரி கிடக்குது. ஆனா அதுக்காக தான் உருண்டு புரண்டு வந்தவனை சுத்தமாக்குறதுக்கு ஆண்டவர் முங்குடா மக்கா முங்கு அப்படின்னு முக்க வச்சார். அதான் தண்ணீர் முழுக்கினார் அவனை சுத்தமாக்குவதற்காக, கழுவுவதற்காக. நீங்க தெளிச்சு எடுத்திருந்தீங்கன்னா பரலோக அங்கீகரிக்காத அந்த ஞானஸ்தானத்தை. குழந்தையில எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஞானஸ்தானத்தை பரலோக அங்கீகரிக்காது. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்க ஒரு கூட்டம் வந்துச்சு யோவான் ஸ்தானகன்ட்ட. யோவான் ஸ்தானகன் சொல்றார், ஞானஸ்தானம் கொடுத்தாரா? இல்ல. பெரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் போய் மனம் திருப்பதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், பின்பு வந்து ஞானஸ்தானம் எடுங்க. அப்ப ஞானஸ்தானம் எடுக்குன்னா முதல் தகுதி மனம் திரும்பணும். அல்லேலூயா. இரண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் நாமத்தினால் எடுக்கணும். மூணாவது, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட தேவ மனிதர்கள் ஊழியக்காரர்கள் கையால் எடுக்கணும். நான்காவது, தண்ணீர் அதிகமாயிருந்த ஐனோன் என்கிற இடத்திலே அவன் ஞானஸ்தானம் கொடுத்தான். மூழ்கி எடுக்கிறதுக்காக மூழ்கி எடுக்கணும். அல்லேலூயா. அஞ்சாவது, தன் பாவங்களை யோவான் ஸ்நானகனிடத்திலே அறிக்கை செய்து விட்டு விட்டு எடுத்தார்கள். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு எடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த புழலுக்கு பக்கத்துல தான் ஒரு பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்தாராம், சபைக்கு ஒரு வாலிப பையா. அடுத்த வாரம் ஞானஸ்தான ஆராதனை உண்டுன்னு அறிவிப்பு கொடுத்தார். கூட்டம் முடிஞ்சவொடனே போயிட்டான் பாஸ்டர்கிட்ட. பேர் ராபர்ட். பாஸ்டர், எனக்கும் ஞானஸ்தானம் கொடுங்க பாஸ்டர். ராபர்ட்டு, ஏய் நீயாடா? ஆமாம் பாஸ்டர். ஏன்னா ராபர்ட்டை பற்றி பாஸ்டர் தெரியும், சின்னதுலேருந்து வளர்ந்துறேன், குண்டா மூட்டி வேலை அத்தனையும் தெரியும். டேய் ராபர்ட்டை உண்மையாடா சொல்கிற? ஆமாம் பாஸ்டர். டேய் மனம் திரும்பிட்டியால? திருந்துட்டேன் பாஸ்டர். என்ன பண்ணுறதுன்னே அவருக்கு தெரியல. டேய் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு எடுத்துக்கடா, நான் எடுத்துக்கிறேன் ரெடி. ஆனால் அதுக்குள்ளே ஏசப்பாவன்ட்டா என் ரத்த பழிக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு ஒன்று அவருக்கு வயிறு கலக்கிட்டு, எப்பா இவன் ரத்த பழிக்கு நான் எதுக்குப்பா? எப்பா வாப்பா மக்கா, அடுத்த வாரம் வா, நான் ஞானஸ்தானம் கொடுத்துட்றேன். நேராக ஏரி பக்கத்தில் போயாச்சு. எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து ராபர்ட் வந்தார். அங்கேயும் நிறுத்திக்கிட்டு கேட்குற, ராபர்ட்டு ஆ சொல்லுங்க பாஸ்டர், ஞான மனம் திரும்பிட்டியால? திரும்பிட்டேன். அண்டோருக்காக வாழ்வியா? வாழ்ந்துருவேன். டே உண்மையாவடா சொல்கிற? ஆமாம் பாஸ்டர். நம்ம நம்ப மாட்டீங்க, சும்மா இருங்க பாஸ்டர். சரி மக்களை, ஞானஸ்தானம் கொடுத்துருவோமா? கொடுத்துருவோம். இல்லை, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ராபர்ட் ஆகிய உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் முக்குனார். முக்குனவர் அப்படியே கொஞ்ச நேரம் நிற்கிறார். சபை கவனிக்குது. கொஞ்ச நேரமாக பாஸ்டர் அப்படியே நிற்கிறாரு. ராபர்ட் கொஞ்சம் சரியில்லாத பய, அதனால கொஞ்சம் முக்கி எடுக்கிறாரு போல் இருக்கு, கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி எடுக்கிறாரு போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் முங்கி அங்கேயே அப்படியே இருந்தவர் கொஞ்ச நேரத்தில் அப்படியே கூப்பிட ஆரம்பித்தார். ராபர்ட்டு, 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 ராபர்ட் எங்கடா? டே ராபர்ட் அப்படின்னு தேடுறார். என்ன நடந்திருக்கு? முக்குன உடனே இவன் அந்தால அவர் கையிலிருந்து உருவி எஸ் ஆகி அந்தால உள்ளிச்சல் அடிச்சுக்கிட்டு அந்த கரைக்கு போயிட்டான். இவர் ராபர்ட்டு, ராபர்ட்டுன்னு தேடுறார். அவன் அந்த கரையில் போய் ஏறி நின்று, ஹாய் பாஸ்டர்,
சண்டே சர்வீஸ்ல பாப்போம் பை பை அப்படின்ட்டு அப்படியே போயிட்டான். இவனெல்லாம் கூப்பிட்டு முக்கி ஞானஸ்தானம் கொடுத்தா எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இங்க எத்தனை ராபர்ட் எப்படி எடுத்திருக்கிறீங்கன்னு தெரியலையே. ஞானஸ்தானம் இந்த அம்மா மார்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது நான் நிறைய கொடுத்துருக்கிறேன். இனிமே கொடுக்கணும்னா நான் ஒரு காரியத்தை செய்யலாம்னு நினைக்கிறேன். அம்மா மார்களே, மனந்து நிமிடம் மனந்து ஞானஸ்தானம் கொடுக்கணுமா? ஆமா, சரி. மூக்க பொத்திக்க, நீங்க போத்தாட்டா நான் பொத்திக்கிறேன். வாயை மட்டும் மூடக்கூடாது. தரங்க வாய, தரங்க தர. என்ன ரட்சிக்கப்பட்டாலும் இந்த அம்மாமார்களுக்கு வாயும் நாக்கும் மட்டும் ரட்சிக்கவே படுறதில்ல. அதனால நான் முடிவு பண்ணியிருக்கிறேன், இனி அம்மாமார் பக்கம் ஞானஸ்தானம் கொடுத்தா வாயை திறக்க வச்சுதான் முக்கிய எடுக்கணும், நாக்கும் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்பதான் நாக்கு மாறும். நாவும் நெருப்பு தான், நாவும் கொளுத்திருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதனாலதான் நாக்க ஆண்டவர் எங்க போட்டிருக்காரு தெரியுமா? 32 பல்ல அண மாதிரி கட்டி 24 மணி நேரமும் ஒரு ஸ்பிரிங்க, ஒரு நீரூற்று மாதிரி ஒன்றை ஊற வச்சு 24 அவரும் இந்த நாக்க நனைய போட்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியுது நெருப்பு, இது ஃபயர் ஆகாம இருக்கணும்னா நனைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நனைய வச்சும் இது கொளுத்திருது. கொஞ்சம் அசந்தா போதும், கொளுத்தி விட்டுறது. அல்லேலூயா. எரிஞ்சு எரிஞ்சு புகஞ்சு புகஞ்சு வெடிக்கும். எவன்டா கொளுத்துனா, எங்கடா கொளுத்துனா கண்டே பிடிக்க முடியாது. ஆமென். படக்க இங்க போட்டுட்டு திரிய வீடு வரைக்கும் கொண்டு போய் கொளுத்துறதெல்லாம் எங்க கொளுத்துவாங்க தெரியுமா? நமக்கு முன்னாலே கொளுத்த மாட்டான். படக்கு பாம்பு மட்டும்தான் இங்க இருக்கும். திரி வீட்டுக்கு போயிட்டு அங்க சைலண்டா கொளுத்திடுவாங்க. அல்லேலூயா. அது எரிஞ்சு 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 ஒரு நாள் இங்க டமாலணும். அப்பந்தான் தெரியும், அட்டாட்டா யாரோ கொளுத்துனாங்க, தேடியும் காணாதிருப்பாயின்ற மாதிரி கொளுத்தன அளம் மட்டும் எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி வந்தாலும் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா கொளுத்தனது அண்ணம் அந்த மாதிரி கொளுத்திருக்கிறாங்க. ஆமே, கொஞ்சம் ஞானஸ்தானம் எடுக்காம எங்க போக முடியாது? எங்க போக முடியாது? சத்தமா சொல்லுங்க, இப்ப கண்ணை மூடுங்க. தெளிப்பு குழந்தைகள் இடத்தெல்லாம் செல்லாது, வர்றவங்க ஏத்துக்கிடாது, மூழ்கி எடுக்கணும். இன்னைக்கு இந்த ஞானஸ்தானத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்றவங்க மட்டும் உங்க கரங்களை உயர்த்திக்காம இங்க பார்ப்போம். பரலோகம் உங்க கைகளை பார்க்க போகிறது. அதற்கு விசேஷமான ஒரு கிருபைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். இதுவரைக்கும் நான் ஞானஸ்தானம் எடுக்கல, எடுத்திருந்தாலும் தவறான ஞானஸ்தானம், தெளிப்பு ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானம். ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்றேன், நான் இயேசுவுக்காக வாழணும். சபையை எடுக்க இயேசு வரும்போது நான் அவரை சந்திக்கணும். ஆகையால் நான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்ன்ற மட்டும் நான் உங்களுக்காக விசேஷமா ஜெபித்து இந்த கூட்டத்தை முடிக்க போறேன். எல்லா கண்களை மூடுங்க. பின்னால இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் கண்ணை மூடுங்க. எல்லாம் கண்களை மூடுங்க. பிரதர் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. எத்தனை பேர் இந்த ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கறீங்க? சீக்கிரமா கையை உயர்த்துங்க, நல்லா உயர்த்துங்க. அறகுறையா உயர்த்த வேண்டாம், நல்ல தைரியமா உயர்த்துங்க. பிரதர்ஸ் பக்கத்துல யாரும் இல்லையா? பிரைஸ் காட். சிஸ்டர்ஸ் பக்கத்துல ஒன்னு ரெண்டு கை உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை வெக்கப்பட்டு நின்னீங்கன்னா கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். தவறான ஞானஸ்தானம், பரலோகம் அங்கீகரிக்காத ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானத்தினால பயன் இல்லை. அது உங்களை உங்க சரீரத்தை மறுரூபமாக்காது. அதனால தீர்மானம் பண்ணிக்கிடுங்க, ஒப்பு கொடுங்க. காலம் கடைசி, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். இந்த கை உயர்த்தினவர்களுக்காக ஜெபிக்கிற இயேசப்பா, இந்த சத்தியத்துக்காக நான் ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி தன் கரத்தை உயர்த்தி சமர்ப்பித்திருக்கிற உங்க பிள்ளைகளும் இந்த கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அவர்கள் மேல ஒரு விசேஷமான கிருபை நிழலிடட்டும். நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வல்லமை அவர்கள் மேல நிழலிடட்டும். ஞான ஸ்நானத்தினால் கிடைக்கிற ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்க்கையில உண்டாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஞான ஸ்நானத்துக்கு இடையூறா இருக்கிற தடைகளை ஆண்டவர் உடைத்து போடுவீராக. ஜலத்தினால் பிறப்பது மட்டுமல்ல, ஆவியினால் பிறக்கவும் தேவன் அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எடுக்காதவங்க எல்லாம் எடுத்துக்கிடுங்க. ஞானஸ்தானம் எடுத்த போதுதான், ஞானஸ்தானம் எடுத்து இயேசு கரையேறின போது
அவருக்கு என்ன திறக்கப்பட்டது? சத்தமா சொல்லுங்க, என்ன திறக்கப்பட்டது? இயேசுவுக்கே ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின போதுதான் வானம் திறக்கப்பட்டது. உங்க வாழ்க்கையில வானம் திறக்கப்படணுமா? ஞானஸ்நானம் எடுத்தா வானம் திறக்கப்படும், இல்லைனா வானம் அடைக்கப்பட்டுதான் இருக்கும். கண்களை மூடுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நீங்க வரும்போது உங்களை சந்திக்க தகுதி படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஆயத்தம் உள்ளுரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தம் உள்ளுரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. வேதம் வாராரே. வேதம் வாராரே. வேதம் வாராரே. சூராஜன் வேதம் வாராரே. ஒரு சார் நான் பாடும்பொழுது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம், ஒரு சமூகத்தை கடன் பண்ணுவோம். கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனை வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் முழங்க தேவ தேவனை சந்திப்போமே. வானில் முழங்க தேவ சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனை வந்திடுவார். கத்தரின் வேலைய அமரியோ, கத்தரின் சித்தமே செய்திடுவோ. கத்தரின் வேலையை நாம் அறியோ, கத்தரின் சித்தமே செய்திடுவோ. பலங்கையாவோம் அவரே அழிப்பா, பலமனோடு வாழ்ந்திடுவோம். பலங்கையாவையும் அவரே அழிப்பா, பலமனோடு என்று வாழ்ந்திடுவோம். கால சுத்தம் வாழி தோறிவிடவே இயேசு மகாராஜனை வந்திடுவார். கால சுத்தம் வாழி தோறிவிடவே இயேசு மகாராஜனை வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவ வாக்குத்தம் மாறிடவே. வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவ வாக்குத்தம் மாறிடவே. தேவது வானை தோணிக்க தேவன் அவரைய தரிசிப்போமே. தேவதூத வானை தோணிக்க தேவன் அவரைய தரிசிப்போமே. கால சுத்த வானை தோணித்திடவே இயேசு மகாராஜனை வந்திடுவார். கால சுத்த வானை தோணித்திடவே இயேசு மகாராஜனை வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோ, விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோ. கன்னிமை நேரத்தில் மாறிடுவோ, விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோ. கண்ணி கவலை அங்கு இல்லை, தாமே வெளிச்சமா. கண்ணி கவலை அங்கு இல்லை, தாமே வெளிச்சமா.
சுத்தமே செய்திடுவோம் கத்தரின் வேலையை நாம் அறியோம் கத்தரின் சுத்தமே செய்திடுவோம் பலங்கள் யாவையும் அவரை அளிப்பார் பரமையோடு வாழ்ந்திடுவோம் பலங்கள் யாவையும் அவரை அளிப்பார் பரமையோடு வருகையை பற்றி ஜனங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை தந்தி ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் உள்ளவர்களாயிருக்க உதவி செய்யுங்க. உலகத்தின் காரியங்களை அறிந்து உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தின் மேலும் ஆண்டுடைய கிருபைகள் எவ்வளவாய் வெளிப்படுகிறது என்பதை அறிந்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் எப்படி நிறைவேறுகிறது என்பதை அறிந்து எப்பொழுதும் ஆயத்த சிந்தை உள்ளவர்களாயிருந்து நீர் சபையை எடுத்துக் கொள்ளும் போது நாங்களும் அதிலே பங்குள்ளவர்களாகும்படி எங்களுக்கு கிருபதாரம். உம்முடைய கிருபையானது இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். இன்னைக்கு உம்முடைய வார்த்தையை பேசின உம்முடைய தாசனோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். நாளை இதன் ஆராதனை ஆசீர்வதியும் நாளை மாலை நடக்கிற கூட்டத்தை ஆசீர்வதியும் வந்திருக்கிற எல்லார் மேலும் உம்முடைய கிருபை எல்லோருமேலும் ஆசீர்வாதம் நிலைத்திருப்பதாக என்று நாங்கள் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து உடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். என் ஆத்துமாவே கர்த்தரே அவர் செய்த சகல உபகாரங்களையும் நாம் சொல்லுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கு மாறாமல் இருப்பதாக. கைகளை வியத்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.